Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எல்லாம் இங்கே பெரும் குரலாக கூடியிருக்கிறோம். இந்த எனக்கு தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு வரை ஈமானுடன் என்ற தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு எல்லா முஸ்லிம்களும் கருத்து வேறுபாடு இல்லாமல் ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைப்பு. வாயளவில், பேச்சளவில், எழுத்தளவில், ஏற்றளவில் எல்லோருமே நீ சொல்வார்கள், இறுதி நிமிஷம் வரை நாம் ஈமானோடு உறுதியாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் செயல் வடிவத்தை எடுத்துக்கொண்டால் நாம் பலரும் தோற்றுவிட்ட ஒரு தலைப்பு இது. வாயளவில் எடுத்துக்கொண்டால் எல்லோருமே இறுதி நிமிஷம் வரை ஈமானோடு இருக்க வேண்டும் என்று சொல்வோம். நம்முடைய நடவடிக்கைகளை உரசி பார்த்தோம் என்று சொன்னால் அப்படி நடந்து கொள்கிறோமா? ஒவ்வொரு மூச்சையும் ஈமானுடன் தான் நாம் கழித்துக் கொண்டிருக்கிறோமா? நம்முடைய இறுதி மூச்சு ஈமானுடன் பிரிய வேண்டும் என்பதற்கான முயற்சிகளிலே இறங்குகிறோமா என்றால் அதில் பெரும்பாலான முஸ்லீம்கள் தோற்று விடுகிறார்கள். அதற்காகத்தான் தலைப்பு கொள்கையை நிலைநாட்டுவதற்கு இல்லை. இது வந்து இறுதி மூச்சு வரை ஈமான் இருக்க வேண்டும் என்பதை சொல்லித் தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. நாம் அப்படி நடக்கிறோமா? நடக்கவில்லை என்ற காரணத்தினால்தான் அந்த ஈமானிய உறுதியை நாம் புதுப்பித்துக் கொள்வதற்காக, அதிகப்படுத்திக் கொள்வதற்காக இப்படி ஒரு தலைப்பை தந்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அதிகமாக கவலைப்பட்டது எதை பற்றி என்று சொன்னால் இறுதி மூச்சை பற்றித்தான். அதிகமாக நமக்கு எச்சரிக்கை செய்வதும் கூட இறுதி மூச்சை பற்றித்தான் அதிகமாக எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். யாராவது மரண தருவாயிலே ஒருவர் இருந்தார் என்று சொன்னால் லக்கிவோ மூட்டாக்கும் லாயிலாக இல்லல்லா, மரண வேலையை நெருங்கிய ஒருவர் முன்னால் இருந்து லாயிலாக இல்லல்லா என்பதை அவருக்கு புரியும்படி விளக்கமாக எடுத்துச் சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஏன் அந்த இறுதி மூச்சு சரியான கொள்கையிலே புரிய வேண்டும். இதன் நபிகளாகும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசைப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நபிமார்களும் தங்களுடைய வாரிசுகளுக்கு வசியத்து செய்கின்ற பொழுது ஒரா சமூகத்தில் முஸ்லிமோ நீங்கள் முஸ்லீம்களாகவே தவிர மரணித்து விடாதீர்கள். உங்கள் இறுதி மூச்சு பிரியக்கூடிய நேரத்தில் முஸ்லீம்களாக உங்களுடைய மூச்சு பிரிய வேண்டும். இப்படி யாக்கூபு நபி அவர்கள் இன்னும் பல நபிமார்கள் எல்லாம் தங்களுடைய வாரிசுகளுக்கு சொன்னதை பிரபலை குர்ஆனிலே நாம் பார்க்கிறோம். அதே போல முஸ்லீமே எங்களை முஸ்லீம்களாக மரணிக்க செய்வாயாக என்று நபிமார்கள் செய்த பிரார்த்தனைகளும் பிரபலை குர்ஆனிலே இடம்பெற்றிருக்கிறது. இறுதி மூச்சு சரியான முறையிலே அமைந்தால்தான் நம்ம மறுமையிலே வெற்றி அடைய முடியும். ஆனால் யாருக்கு இந்த இறுதி மூச்சு சரியாக அமையும், யாருடைய கடைசி மூச்சு சரியான முறையில் அமையும் என்று சொன்னால் யார் இந்த உலகத்தில் வாழும்போது அது மாதிரி வாழ்கிறாரோ அவருக்கு தான் வாய்ப்பல்ல தருவான். செய்த அக்கிரமத்தை எல்லாம் செய்துவிட்டு மார்க்கத்தை நன்றாக விளங்கிக் கொண்டு அதற்கு எதிராக நடந்துவிட்டு கடைசி நேரத்தில் சரி பண்ணிக்க வேண்டாம் என்று சொன்னால் அந்த வாய்ப்பு எத்தனை பேருக்கு எல்லாம் தருமா? நம்முடைய கடைசி நிலை எப்படி இருக்கும் நமக்கு சொல்ல முடியுமா?
ஒரு 10 நிமிஷம் அவகாசம் இருந்தா தான் அதை கூட நீங்க சரி செய்ய முடியும். பொத்துன்னு போயிட்டீங்கன்னா ஒரு 10 நாள் நோயாளிப்பட்டு போனா அதுல உணர்ந்து நோயாளிப்பட்ட உடனே திரும்பி நம்முடைய நம்பிக்கையை சரி பண்ணி கொண்டு செஞ்ச அக்கிரமத்துக்கெல்லாம் பாவ மன்னிப்பு கேட்டு போட்டாயிருந்து வாய்ப்பு இருக்கு. அப்படித்தான் எல்லாருக்கும் எல்லாம் மரணத்தை தர்றானா? திடீர்னு போறவங்க குறையும், அது பயம் கொடுத்து போறவங்க குறையும். சொல்லிக் கொள்ளாம எதிர்பாராம திடீர் திடீரென மரணங்கள் வருகிற காட்சியை பார்க்கிறோம். அப்ப இறுதி மோட்சி நமக்கு சரியா இருக்க வேண்டும் என்று நம்ம ஆசைப்பட்டோம் சொன்னா, எதை சரியான கொள்கை என்று விளங்கி இருக்கிறோமோ அதை எந்த கட்டத்திலையும் அசைத்து விடாத அளவுக்கு உறுதியா நிற்கிறது. அதுதான் இறுதி மோட்சின்னு போடாம இறுதி மோட்சி இருக்க வரைந்து போட்டுக்கிறாங்க. இறுதி மோட்சியின் போது மட்டும் வந்தால் இறுதி மூச்சு வரையும்னா இப்ப இருந்து ஆரம்பிச்சிடணும். இப்ப இருந்து இறுதி மூச்சு வரைக்கும் ஈமானோட இருக்கணும். இந்த வினாடியும் ஈமானோட இருக்க வேண்டும், அடுத்த வினாடியும் ஈமானோட இருக்க வேண்டும், இறுதி மூச்சும் ஈமானோட இருக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டை நம்முடைய உள்ளத்தில் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அப்ப இறுதி மூச்சு வரை இந்த ஈமானுடைய உறுதி இருக்க வேண்டும் என்பதற்கு நம்ம இருக்கிறோம்னு அவசியம் பார்த்தீங்கன்னா இல்லை. அதுக்கு நிறைய சான்றுகள் சொல்ல முடியும். இந்த சமுதாயத்தில் பலவிதமான கொள்கைகள் நிலவியதை நம்ம பார்த்தோம். பெரும்பாலும் ஏகத்துவ கொள்கையை நம்பிக்கை கொண்டவர்கள் தான் வந்திருக்கிறீங்க. மற்றவர்கள் பார்வையாளராக சில பேர் இருப்பீங்க. ஒரு காலத்தில் கண்ட கண்ட தவறான நம்பிக்கைகள் எல்லாம் நம்மிடத்தில் இருந்தது. அதிலிருந்து விடுபட்டோம், அதிலிருந்து தப்பிச்சு வந்தோம். குர்ஆன் மாத்திரம்தான் அல்லாஹ்வுடைய வேதம், அதைத்தான் நம்ம முன்னாரே எடுத்துக்கொள்ளணும். நபிகள் நாயகம் மட்டும்தான் நம்முடைய ஒரே தலைவர், அவர்களைத்தான் நம்முடைய வழிகாட்டை எடுத்துக் கொள்ளணும் என்ற சித்தாந்த பிரச்சாரம் செய்யப்பட்ட பிறகு நிறைய சகோதரர்கள் புரிந்து விளங்கி இந்த கொள்கை சரி என்று வந்தோம். வந்த நேரத்தில் இருந்த அந்த வேகமும் அந்த ஆர்வமும் அந்த கொள்கை பிடிப்பும் அந்த அசைக்க முடியாத உறுதியும் நாளடைவில் காணாமல் போய்கொண்டு இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அந்த வந்த நேரத்தில் ஒரு நாலு நாளைக்கு பண்ற ஆட்டம் இருக்கு பாருங்க, அவ்வளவு பயங்கரம் ஆட்டம் போடுவாரு. உங்க அட்டாரு சொல்ல போற, அம்மா சொல்ல போற, அண்ணன் சொல்ல போற, கடையில சொல்ல போற, திருவிழா சொல்ல போற, திருவிழா கூட்டம் போல போற என்றெல்லாம் வீரியமாக செயல்படக்கூடிய சகோதரர்கள் ஒவ்வொரு காரணங்களை காட்டி காட்டி தங்களுடைய அந்த உறுதிப்பாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வருகிற காட்சியை பார்க்கிறோம். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் சென்ற அந்த ஏகத்துவ தலைகளை எல்லாம் இன்னைக்கு காண முடியவில்லை. எங்கே இருக்கிறார்கள் என்று அவர்களை அடையாளம் கண்டு கூட முடியவில்லை. என்னையோ காணாமல் போய்விட்ட காட்சியை பார்க்கிறோம். அப்ப இறுதி மூச்சு வரை ஈமானோடு நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஈமானை எதெல்லாம் அசைத்து பார்க்கும் என்பதை முதல்ல நீங்க வழங்கணும். இந்த இறுதி மூச்சு வரை ஈமானோடு எல்லாம் ஆசைப்படுறோம், ஆனா முடியறதில்லை. நம்முடைய ஈமான் அசைந்து விடாமல் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதை அசைத்து பார்க்கக்கூடிய காரணங்கள் என்ன, எந்த காரணங்களையெல்லாம் நம்ம தோற்று விடுவோம் என்பதை முன்னாடி விளங்கி கொண்டு சொன்னா அதிலும் தப்பிச்சு கொள்ள முடியும். இப்ப எய்ட்ஸ் நோய் இருக்குது, அதுக்கு தீர்வே இல்லைங்க, காரணத்தை கண்டுபிடிக்க முடியல, மருந்து இல்லைங்க. ஒரு சாச நோய் நோக்கி குடிக்கிறான், ஏற்கனவே அதற்கான காரண காரியங்களை தெரிஞ்சு வச்சிருந்தோம் சொன்னா அந்த நோய் வரும்போது தற்கொலை மருத்துவம் செஞ்சிட முடியும். அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் நம்முடைய ஈமானுடைய உறுதியை அசைத்து பார்க்கக்கூடிய காரணங்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்று பார்த்தால் அவர்கள் எச்சரிக்கை பண்ணாங்க. ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு விதமான எச்சரிக்கை. ஒரு தடவை சொன்னார்கள், மக்களே நான் உங்கள் விஷயத்தில் எதற்கு பயப்படுகிறேன் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தங்களுடைய நேரடி கண்ட்ரோல்ல கட்டுப்பாட்டில் பயிற்றுவிக்கப்பட்ட சமுதாயத்தை பார்த்து சொல்றாங்க, எனக்கு பின்னால் பொருளாதாரம் தாறுமாறாக உங்களுக்கு வழங்கப்பட்டு அதில் நீங்கள் விழுந்தோடுவீர்களோ என்று நான் உங்களை பயப்படுகிறேன். வறுமைக்கு பயப்படல, வறுமை இருக்கிற வரைக்கும் நீங்க செம்மையா இருப்பீங்க. காசு பணம் தாறுமாறாக உங்களிடத்தில் குவிந்து விடுமையானால், பொருளாதார நெருக்கடி இல்லாத ஒரு நிலை உங்களுக்கு ஏற்படுமையானால் அதிலே நீங்கள் விழுந்து விடுவீர்கள் என்று நான் அஞ்சுகிறேன். வறுமையை பற்றி அஞ்சு வரைந்த செல்வ நிலையை பற்றித்தான் நான் உங்கள் விஷயத்தில் அஞ்சுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம எச்சரித்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பொருளாதாரம் அந்த இறுதி மூச்சு வரை இருக்கக்கூடிய ஈமானை அசைத்து பார்க்கும்.
அசைக்கக்கூடிய முக்கியமான காரணமாக அது திகழும், நம்மை பலவீனப்படுத்தும், நம்முடைய நம்பிக்கையை உற்சாகத்திலே ஏற்படுத்தி தள்ளிவிடும். எப்பதற்காகத்தான் நபியாகும் செல்லாவுகளை செல்லம் செய்த இந்த எச்சரிக்கையை நான் உங்கள் மத்தியில் சுட்டிக்காட்டுகிறேன். இந்த எச்சரிக்கை எவ்வளவு உண்மையானது, எத்தனை சதவீத உண்மையானது என்பதற்கு நம்ம கண் முன்னாடி பார்க்கிறோம், கண்ணுக்கு முன்னாடி பார்க்கிறோம். இப்ப எனக்கு முன்னால் சம்சந்த அவர்கள் உரையாற்றும் பொழுது அரபு நாட்டுகளுடைய நிலையை எல்லாம் சொல்லி காட்டினார்கள். கோயில் இடம் கொடுக்கிறார் என்றார்கள், கட்டரில் இடம் கொடுக்கிறார் என்றார்கள். அந்த அந்த ஈராக்கிலேயே கூலிக்கு அதாவது காசுக்கு விலை போகக்கூடிய மக்களை பார்க்கிறோம், இவர்களுக்கு கப்பல் அடிக்கக்கூடியவர்களை பார்க்கிறோம். இவரெல்லாம் இவரால் வந்தது நினைக்கிறீர்கள், வறுமையினால் வந்ததா, கத்தரங்கிறது உலகத்தில் ஒரு பிச்சைக்காரனாடா, குவைத்துங்கிறது பிச்சைக்காரனாடா, குவைத்துடைய நாணயத்துக்கு நிகரான மதிப்பு அமெரிக்க டாலருக்கு கூட இல்லை, 3 அமெரிக்க டாலர் கொடுத்தாட்ட 1 குவைத்து தீனார் கிடைக்கும். அது பொருளாதாரத்தில் தன்னதை பெற்றிருக்கக்கூடிய ஒரு குவைத், ஒரு கத்தர், ஒரு சவுதி அரேபியா, அந்த எல்லாம் பார்க்கும் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த உறுதியில் கால் பகுதி கூட இல்லை, 10% கூட இல்லை. தொடை நடுங்குகளாக ஆறு போய் நிற்கிறார்கள். யுத்தம் செய்வதற்கான எல்லா நியாயங்களும் மார்க்கறிவில் அவர்களுக்கு இருக்கிறது. ஒரு நாளை வைத்திருக்கிறார்கள், அவர்களுக்கு பொருளாதார வசதிகள் இருக்கிறது, படைபலம் பெருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அப்படியெல்லாம் வசதிகள் பெற்றிருக்கக்கூடியவர்கள் அங்கே உள்ள நிலைமை என்ன, வாயை தொடக்கக்கூடாது. சவுதியிலா 2 பேர் சந்தித்து பேசிக் கொண்டார்களே, ஆனால் இப்ப உள்ள சூழ்நிலையில் இன்னைக்கு நேற்று உள்ள கொண்டு வச்சிடறான். இது அங்க உள்ள நிலைமை. அமெரிக்காவை பேசிடுவானா, அங்கோட உலகாக்கள் எல்லாம் கூப்பிடுறான். அமெரிக்காங்கிற வார்த்தை உங்களுடைய துவாரில் வரக்கூடாது, உலகாக்களுக்கு உத்தரவு. எங்க அரபு நாட்டில் முஸ்லீம் நாடுகள் உலமாக்களுக்கு உத்தரவு போடுறா, பள்ளி வாசலில் நீங்கள் செய்கிற பிரார்த்தனையிலே பார்த்து புஷி என்ற வார்த்தை வரக்கூடாது, அமெரிக்கா என்ற வார்த்தை வரக்கூடாது, ஈராக் என்ற வார்த்தை வரக்கூடாது. அந்த வார்த்தை வருவதே குற்றச்செயல் என்று அறிவிக்கிற அளவுக்கு இன்றைக்கு உள்ள நம்முடைய பள்ளி வாசல்கள் நாம் பிரார்த்தனை செய்கிறோம். இங்க உள்ள உலமாக்கள் இன்றைக்கு பிரார்த்தனை செய்கிறார்கள். நம்மிடத்தில் பொருளாதார வசதி இல்லை, பொருளாதார விஷயத்தில் தன்னால் இருந்தவர்களை பார்ப்போம். கோவிலாவது மண்ணாங்கட்டியாவது எல்லாம் இந்த காசு சொகுசை வந்து நம்ம இழந்துடக்கூடாது, நம்முடைய அரண்மனை வாசத்தை இழந்துடக்கூடாது, இந்த உலகத்தில் எந்த விதமான கஷ்டத்தை அனுபவித்திடக்கூடாது என்ற அடிப்படையில் பொருளாதார வசதி படைத்தவர்கள் எல்லாம் இந்த கொள்கையை விட்டுக் கொடுக்கக்கூடியவர்களாக, வளைந்து கொடுக்கக்கூடியவர்களாக, தொடை நடுவிகளாக, அந்த ஈமானை கூட அற்பமான விலைக்கு விலை பேசக்கூடியவர்களாக இருப்பதை பார்க்கிறோம். இந்த அமெரிக்க நாயகளுக்காக வேண்டி அந்த நாட்டினுடைய சட்டங்கள் எல்லாம் திருத்தப்படுகிற காட்சியை நாம் பார்க்கிறோம். அங்க மினிகளும் போட்டு நடக்க முடியுமா சவுதி அரேபியாவில், அமெரிக்கர் போட்டு முடியும், உங்களுக்கு முடியாது. அங்க மதுபானம் அருக முடியுமா, முடியாது, அமெரிக்கர்களுக்கு முடியும், அவர்களுக்கு மட்டும் விசேஷமான சிறப்பான அனுமதி அங்கே உண்டு. அப்ப இந்த பொருளாதாரம் வந்த உடனே நீங்கள் ஆயிரீர்கள் என்று சொன்னார்களே நபிகள் நாயகம் செல்லாமலே செல்லும் அவர்கள், அதை இன்னைக்கு கண்ணால பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொருளாதாரம் வந்த காரணத்தினாலே ஈமானுடைய உறுதி அட்டியோடு அழிந்து புதுங்கி எறியப்பட்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி நம்முடைய இந்த கொள்கை சகோதரனை பாருங்கள், இங்கே வேகத்துடைய கொள்கைக்கு பொருளாதாரத்தில் எந்த விஷயம் இருக்குங்க, பொருளாதாரம் வந்த உடனே ஆள் அடிபட்டுறான், பொருளாதாரம் வருந்தால் அடிபட்டுறான், பொருளாதாரம் வந்து சேர்ந்த உடனே ஆள் அடிபட்டுறதை பார்க்கிறோம். சில பேருக்கு பொருளாதாரம் வரும் என்று சொன்னால் அதற்காக வேண்டி எத்தனைய கொள்கையும் நான் விட்டு கொடுக்க தயார். இதை நம்ம பார்க்கிறோமா இல்லையா? ஏகத்துவ கொள்கையில் இருக்கக்கூடிய சகோதரன், ஏகத்துவ கொள்கையில் உறுதியாக இருக்கக்கூடிய சகோதரன், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக் கூடாது என்பதை சந்தேகத்திற்கு இடமில்லாத வகையில் குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்களோடு அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு சகோதரன், அவனுக்கு திருமணம் நடக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த திருமண நேரத்தில் பெண் வீட்டாரிடமிருந்து வருகிற அந்த ஆசை வார்த்தைகள் அவனை தூக்கி போட்டு பிறப்பிடு பார்க்கும். சும்மா பேசுறான், வரதட்சணை வாங்கவில்லை, வரதட்சணை வாங்காத திருமணம் என்று ஊரை ஏமாற்றுவதற்கு சொல்லலாம். நிறைய பேர் அதை விரும்பி விடுகிறார்கள் பார்க்கிறோம். வரதட்சணை என்று ஆசை காட்டியவுடனே, வீடு வாசல் என்று ஆசை காட்டியவுடனே, வேலை வாய்ப்புகள் என்று ஆசை காட்டியவுடனே, நடை நட்டு என்று ஆசை காட்டியவுடனே, தொழில் வைத்து தருவதாக ஆசை காட்டியவுடனே,
அவருடைய கொள்கை கோட்பாடு எல்லாம் இரண்டாபட்சமாக போய் இப்ப வரக்கூடிய அந்த பொருளாதார மாற்றம் அவருக்கு பெருசா தெரிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை பற்றி நமக்கு எச்சரிக்கை செய்தார்களோ அந்த பொருளாதாரம் படுத்துற பாடு அவன் எந்த கொள்கையை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணானோ அதுலயே அவன் அதிகம் போட்டு பேசுறது. நம்ம ஏகத்துவத்தை எடுத்து சொல்லும் பொழுது இன்னொரு முக்கியமா எடுத்துக்கொண்டு வரவேற்கிறேன். இது எல்லாருக்கும் தெரியும், எந்த இடத்துல எல்லாம் ஏகத்துவ கொள்கையை சொன்னோமோ அந்த இடத்துல எல்லாம் கண்டிப்பாக வரவேற்கலை என்ற ஒரு தலைப்பு இடம்பெறும் என்ற அளவுக்கு அவ்வளவு தீவிரமாக முடுக்கிவிடப்பட்ட ஒரு பிரச்சாரம். வரவேற்கலுடைய கொடுமையை தௌஹீத் ஜமாஅத்து மக்கள் மத்தியில் விளக்கிய அளவுக்கு வேறு யாரும் விளக்கியதில்லை. அதனால் ஏற்படக்கூடிய சீரழவு சீரழிவுகளை எல்லாம் காரண காரியங்களோடு மக்கள் மத்தியில் விளக்கி அதை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சகோதரர் தனக்கு திருமணம் நடக்கின்ற நேரத்திலே அந்த பொருளாதாரத்திற்காக வேண்டி தான் பேசி வந்த அந்த கொள்கைகளை ஈமானிய உறுதியை விட்டுக் கொடுத்து விடுகிறார் என்று சொன்னால், பணத்திற்காக பல்லளிக்கிறார் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? கவனமா இருக்கணும், இந்த காசெல்லாம் நிக்க பொருளாதாரத்தை பற்றி உன்னை தப்பான கலந்து போட்டிருக்கிறது. காசு வந்துச்சுன்னா எல்லாம் நல்லா இருக்கலாம், காசு வந்தா ஆகவோகம் இருக்கலாம் இருக்கலாம், காசு வந்தால் ஆக ஜாலியாக இந்த உலகத்தில் வாழ்க்கை நடத்தலாம், கண்டிப்பாக நம்முடைய மருமை வாழ்க்கை தோற்றுவிடும். காசு வரலாம் நியாயமான முறையில் அல்ல அனுமதிச்சிருக்கிற முறையில் வந்தால் மட்டும் வரட்டும், இல்லைன்னா நமக்கு வேண்டாம் என்ற அளவுல அந்த உறுதிப்பாடு நமக்கு இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய ஏகத்துவ கொள்கை சகோதரர்களிடத்தில் இருக்கிற ஒரு பெரிய பலவீனம் நம்ம சுட்டிக்காட்ட வேண்டி இருக்கிறது. என்ன சுட்டிக்காட்டுறது? நினை வைக்கிற தவிர எல்லாத்தையும் எல்லாம் மன்னிச்சிருவான் இப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோமா? ஒவ்வொரு மேடைகளையும் சொல்லியாச்சு, அல்ல எதோ மன்னிப்பான், எதை மன்னிக்க மாட்டான், இணை கற்பிக்கிற பாவத்திற்கு மன்னிப்பே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே ஒழுங்கா சொல்லாது எங்க தப்புட்டாது, ஒழுங்கான முறையில சொல்லிக் கொடுக்காதனால என்ன பண்றான்னு கேட்டா நம்மளும் இணை வைக்கிறதில்ல. அதனால என்ன செய்யலாம்? சீட்டிங் பண்ணலாம், ஏமாத்தலாம், திருடலாம், மோசடி செய்யலாம், இதெல்லாம் மன்னிக்கிற பாவம் நினைக்கிறாரு. அவர் என்ன வைக்கிறார்னு கேட்டா இதெல்லாம் அல்ல மன்னிக்கிற பாவம், கண்டிப்பா நம்ம இணை வைக்கவில்லை, இணை வைக்காமல் இருக்கிறோம், நம்ம அல்லாவை தவிர யாரும் வணங்கவில்லை, அல்லாவுக்கு சிரிப்பு வைக்கவில்லை என்ற காரணத்தினால் நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு மோசமாக இருந்தால் கூட அல்லாஹ் நம்மை மன்னித்து விடுவான் என்று ஒரு அசட்டு நம்பிக்கை இவர்கள் ஊட்டப்பட்டிருக்கிறது. இந்த அசட்டு நம்பிக்கையும் அவருடைய ஈமான அசைச்சு பார்க்கிறது. இவர்கள் ஊட்டப்பட்ட தவறான அந்த அசட்டு நம்பிக்கை ஈமான அசைச்சு பார்க்கிறது. நாங்கள் கேள்விப்படுகிறோம் இந்த ஏகத்துவ கொள்கை சகோதரர்களை பற்றி வருகின்ற புகார்களை கேள்விப்படுகிறோம். பொருளாதாரத்தில் ஏமாற்றுகிறார்கள், மோசம் செய்கிறார்கள், சில பேர் திருட்டு தொழிலை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள், திருடுவதன் மூலமாக தங்களுடைய வாழ்க்கையை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பது மாதிரியான குற்றச்சாட்டுகள் எல்லாம் இந்த ஏகத்துவவாதிகளை பற்றி நம்மிடத்தில் சொல்லப்படுகிறது. இதுக்கு என்ன காரணம்? சீர்க்க தவிர இலக்கம் எல்லாம் மன்னிச்சிருவோம். என்ன நினைக்கிறாங்க என்று கேட்டா நம்ம இணை வைக்கல, நாங்கள் தர்காவுக்கு போனோமா, அல்லாஹ்வுடைய இறைவனை கூப்பிட்டோமா, இந்த மன்னிக்கிற பாவம் தானே இது, முதல்ல நீங்க ரூம் வளர்ந்துருங்க, இதான் உங்களா கெடுத்தது இது நான் சொல்லுவேன். சீர்க்க தவிர மன்னிக்க மாட்டா, சீர்க்க தவிர மன்னிச்சிருவான். இதை வந்து நீங்கள் சரியான முறையில் விளங்காத காரணத்தினால்தான் நம்ம ஏகத்துவ சகோதரர்கள் தப்புகள் முற்று அதிகமாக தள்ளப்படுகிறார்கள். சீர்க்க தவிர எல்லாத்தையும் எல்லாம் மன்னிப்பாங்கிறதுக்கு முதல்ல நீங்க வழங்கிக் கொள்ள வேண்டியது அல்லாஹ் வந்து தன்னுடைய தன் தொடர்பான பாவங்களை தான் மன்னிப்பான், மனிதன் தொடர்பான பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். சிறுக்கோட பெரிய குற்றம் அழகுரியும். இதை நீங்கள் தவறாக வழங்கி வைத்திருக்கிறீர்கள். ஒரு மனிதனுக்கு நீங்கள் துரோகம் செய்தீர்களேயானால் கண்டிப்பா அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், அந்த மனுஷன் தான் மன்னிக்கணும். ஒரு மனிதனை நீங்கள் ஏமாற்றீர்கள் என்று சொன்னால் நிச்சயம் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், அந்த ஏமாற்றப்பட்ட மனிதன் மன்னிப்பாரை தவிர அல்ல மன்னிக்க மாட்டான். ஆனா இஸ்லாமிய மார்க்கத்துக்கும் ஏனைய மார்க்கங்களுக்கும் உள்ள ஒரு பெரிய வேறுபாடு, என்ன வேணா செஞ்சுக்க, உண்டியல காசு போடு, அது இங்கு கிடையாது. நீ மனிதனுக்கு கரெக்டா நடக்கணும், மனித உரிமைகளை மீறாமல் இருக்கணும், மனிதனை ஏமாற்றாமல் இருக்கணும், மனிதனுக்குரிய எந்த ஒரு உரிமையும் பறிக்காமல் இருக்கணும். இப்படி வாழ்ந்து விட்டு அல்லாவுக்கு செய்யற கடமைகளை செயல்களை குறை செய்தால் அல்லாஹ் மன்னிச்சிருவான். அதான் அந்த ரசனத்துக்கு அர்த்தம். மனித உரிமைகளை எந்த அளவுக்கு சொல்லுது? ஒரு மனிதன் செய்கிற பாவத்திலேயே, மனிதனுக்கு செய்கிற பாவத்திலேயே சின்ன பாவம் என்று சொல்வதாக இருந்தால் வாங்கின கடனை கொடுக்காம இருக்கிறது சின்ன பாவம்.
ஏமாத்துறதுங்கிறது சரி, அவன் வந்து விரும்பாமல் இருக்கும்போது எடுத்துக்கொள்வது அது பெரிய பாவம். திருடுறது என்பது அதை விட பெரிய பாவம். கொள்ளையடிக்கு அது மாதிரியான பாவம். கடன்கிறது என்ன? திருப்பி தர்றோம்னு சொல்லி அவனா விரும்பி நமக்கு தந்து நம்ம வாங்கினே கொடுக்காம இருக்க நமக்கு மார்க்கத்தில் அனுமதி அவகாசம் வாங்கிக்கலாம். அடுத்த மாசம் தர்றேன், அடுத்த மாசம் தர்றேன் சொல்லி. ஆனால் இந்த வாங்கின கடனை கொடுக்காம ஒருத்தன் இறந்துட்டாலே வைங்க, இறக்காத வரைக்கும் அவன் குற்றவாளி இல்ல. இறந்துட்டான்னா அதுவும் குற்றம். இது இறங்கணும். அதாவது கடன் வாங்கிய நிலையில அதை திருப்பி செலுத்தாமல் நீங்கள் மறுத்து விட்டு வேண்டுவீங்க, அந்த வினாடி உங்கள் மீது ஒரு பாவ மூட்டை சுமத்தப்பட்டு விடுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷஹீதி குல்லு தம்பின் இல்ல தைன். ஷஹீதுனா யாரு? அல்லாஹ்வுக்காக, தீனுக்காக, மார்க்கத்திற்காக, சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக உயிரை தியாகம் செய்யக்கூடியவன் தான் ஷஹீத். இதான் அல்லாஹ் இடத்துல ஒரு பெரிய அந்தஸ்து பெற்று தரக்கூடிய ஒரு பணி. இவனுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான், கடனை மன்னிக்க மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஷஹீதுக்கான உயிரையே தியாகம் பண்ணிருக்கான். நம்மள அப்படி ஒரு பெரிய காரியம்லாம் பண்ணவில்லை. உயிரையே தியாகம் பண்ற அளவுக்கு ஒரு சூழ்நிலையை சந்தித்து அதற்கு அடிப்படையில் அவன் உயிரை தியாகம் பண்ணியிருந்தான் சொன்னா அவனுடைய பாவங்கள் அல்லாஹ் மன்னிப்பானா? கடனை மன்னிக்க மாட்டான். கடன் மனிதன் சம்பந்தப்பட்டது. யாரிடத்தில் இவன் கடன் வாங்கினானோ மறுமையில் அவன் வழக்கு போடுவான். யாரா? என்னிடத்தில் இவன் வாங்கிய கடனை திருப்பி தரவில்லை, எனக்கு நியாயம் வழங்கு. அவன் கேட்பான், யார் கடன் கொடுத்தானோ அவன் மறுமையில கேட்பான், எதை கொடுப்பீங்க? அங்க என்ன செல்லு ரூபா செல்லுமா? திருபம் இருக்காங்களே, தீனார் இருக்கா? ஒண்ணுமே செல்லாது. அப்ப அவருக்கு என்னத்தை திரும்பி கொடுக்கவே? நீங்க கொஞ்சம் நல்ல அமல்களை கொடுக்க வேண்டியிருக்கும். நீங்க பெயர் இருப்பீங்க, மோடி வச்சிருப்பீங்க, வெட்டாரம் கொடுத்திருப்பீங்க, இன்னும் ஏராளமான நல்ல பணிகளை செய்திருப்பீர்கள். அதை புடுங்க. இந்த எவ்வளவு ரூபாய் கடன்? 1000 ரூபாய் கடனா? இந்த 5 வருஷம் தொழுது அவன் கொடு. 5 வருஷம் தொழுதும் தேவை. நீங்க 5 வருஷம் தொழுவீங்க, உண்மையிலே தொழுகல. எவ்வளவு 10000? ஒரு 10 வருஷம் நோக்கத்தை கொடு. நீங்க நோம்பு வைக்கலாம் இருக்கும். 10 வருஷம் கஷ்டப்பட்டு நோம்பு வச்சீங்க, அல்லாஹ்வுடைய பார்வையில நீங்க நோம்பு வைக்கல. இப்படி ஒன்னோடையா எழுந்துட்டீங்க என்று சொன்னா கருத்து என்ன? போக வேண்டிய அரகத்துக்கு. எவ்வளவு தேசியவாதிகள் கடன், மனிதன் செய்கிற பாவத்திலேயே சின்ன பாவம் எது கடன்? அதுக்கு தான் அல்லாஹ் திருமலை குர்ஆன்ல சொல்றான், ஒரு மனிதன் மரணத்தை உடனே அவன் சொத்துக்களை பங்கு வைக்கணும், சொத்துக்களை வாரிசுகளுக்கு பங்கு போடணும். அதுக்கு அல்ல என்ன சரத்து போறான் தெரியுமா? நிம்பாதி வசியத்தின் யூசாதிகா அவுடையில் செய்த வசியத்துகளை செய்து முடித்த பிறகு வாங்கிய கடனை கழித்த பிறகு பங்கு வைங்கிறான். அல்ல ஒரு ஆள் ஓட்ட போயிட்டார், 10 லட்சம் ரூபாய் போயிட்டார், வாப்பா அத்தா இறந்து போயிட்டாரு, நீங்க 10 புள்ளையும் பங்கு போட்டுக்கிற முடியாது, என் தகப்பனாருக்கு உள்ள கடன் என்னன்னு கேட்கணும். அல்ல குரான்ல சரத்து போடுறான், தகப்பன் விட்டு சென்ற சொத்தை புள்ள பங்கு வைக்கிறதா இருந்தா அந்த சொத்துல இருந்து கடன்காரர்களுக்கு எல்லாம் கடன் திருப்பி செலுத்தப்படணும். எல்லாம் செலுத்தி முடிச்ச பிறகுதான் சொத்தை நீங்க பங்கு வைக்கணும்னா எவ்வளவு பெரிய விஷயம் விளங்குவாயுது? திருமலை குறாங்க சொல்லி காட்டான். அப்ப வாங்கிய கடனை திருப்பி கொடுக்கல என்று சொன்னா சொத்தை கூட பங்கு வைக்க கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆரம்ப காலத்தில் மதீனாவுக்கு போன ஆரம்ப காலம் மதீனாவுடைய கடைசி காலம் என்று அவர்களுடைய மதீனா வாழ்க்கையை நாம் ரெண்டாக பிரிக்கலாம். முதல் 3-4 வருடங்கள் வந்து ரொம்ப கஷ்டமான காலம். மதீனாவில் போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த முதல் 3-4 வருஷம் இருக்குது, அந்த கஷ்டத்தை நம்மளால தாங்க முடியாது, நம்மளால காணாமலே போயிடும். அப்படி ஒரு கஷ்டம் இருந்துச்சுன்னா அந்த உறுதிப்பாடு நமக்கு இருக்க முடியாது. அணுகிற ஆடைக்கு மாற்று உடை கிடையாது, அப்படி கஷ்டம். ஒரு நாளைக்கு ஒரு பேச்சு முழங்க கிடைக்காது, மொத்த உணவாகவே அப்படி கஷ்டம். வெறும் தண்ணீர் மாத்திரம் தான் உணவு, அந்த மாதிரியான கஷ்டம். தங்குவதற்கு சொந்த வீடு வாசல் கிடையாது, பள்ளி வாசல் வராண்டாவிலே படித்துக் கொள்ள வேண்டும், அப்படி ஒரு கஷ்டம். இந்த மாதிரியான கஷ்டப்பட்டிருந்த காலம் ஒன்று இருந்தது ஆரம்ப காலம். பிறகு என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சாம்ராஜ்யத்தை நிறுவி ஜகாத் என்ற ஒரு புரட்சிகரமான ஒரு அற்புதமான பொருளாதார திட்டத்தை அமல்படுத்தின பிறகு என்ன ஆச்சுன்னு சொன்னா, தாறுமாற செல்வம் குவிய ஆரம்பித்திருக்கு.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கஜானாவே தாறுமாற குவிய ஆரம்பித்துவிட்டது. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப கட்டம் இருக்குது இல்லையா, மதீனாவில் இருந்து ஆரம்ப கட்டம், அந்த நேரத்தில் யாராவது இறந்து விட்டார்களே ஆனால் ஜனாசா தொழுகை நடத்துவதற்காக அந்த உடலை கொண்டு வருவாங்க. யாருடைய பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜனாசா தொழுகை நடத்தி அவங்க பிரார்த்தனை பண்ணுனா இறந்தவருக்கு அதிக பயன் தருமா, அதிகமா நன்மை தருமா என்பதற்காக வேண்டி ஜனாசா தொழுகை கொண்டு வருவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே தொழுகிக்க மாட்டாங்க, வேற என்ன பாவம் செஞ்சாலும் கேட்க மாட்டாங்க. ஒரு கேள்வி கேட்பாங்க, இவர் கடன் யாராவது பட்டிருக்கிறாரா அப்படி கேட்பாங்க. இவர் யாராவது கடன் வாங்கி இருக்கிறாரான்னு கேட்பாங்க. கடன் வாங்கவில்லை என்று சொன்னால் தொழுகை நடத்துவார்கள். யாருக்கும் கடன் இல்லை, இவர் யாருக்கும் பத்து காசு கடன் இல்லை, தொழுகை நடத்துவாங்க. கடன் வாங்கி இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா சரி வாங்கிட்டு போறாரு, அதை தீர்க்கிற அளவுக்கு ஏதாவது விட்டுட்டு போயிருக்கிறாருன்னு கேட்பாங்க. கடன் வாங்கி இருக்கிறாருல, அதை செலுத்துற அளவுக்கு ஏதாவது சொத்து விட்டுட்டு போயிருக்கிறான்னு கேட்பாங்க. ஆமாம்னு சொன்னா சொல்ல வைப்பாங்க. கடனை விட்டுட்டு போயிட்டாரு, தீர்ப்பதற்கு எந்த ஒரு பைசா விட்டுட்டு போகல அப்படின்னு சொன்னார்களே ஆனால் இவருக்கு நான் தொழுகை நடத்த மாட்டேன். சல்லு அலா சாஹிபிக்கும், உங்கள் தோழருக்கு நீங்களே தொழுகை கொள்ளுங்கள் சொல்லுவாங்க. நபிகள் நாயகம் சல்லா அலி சொல்லம் அவங்க மூணு நிலைய கையாள்றாங்க பாருங்க. பாடியை கொண்டு வந்த உடனே அவர் கடமை இல்லைன்னா உடனே தொழுவிச்சிருவாங்க. வாங்கிட்டு கடமை வாங்கிவிட்டு அதை செலுத்துவதற்குரிய தொகையை விட்டு சென்றார் என்று சொன்னா அவருக்கும் கூட தொழுகை நடத்துவாங்க. கடனை வாங்கிட்டு காசு விட்டுட்டு போகாம மூத்தாக்கு இறந்து போயிட்டாருன்னா நீங்க தான் பாத்துக்கணும். உடனே என்ன செய்வாங்க, சில தோழர்கள் அவங்களுடைய சொந்தக்காரர்கள் முன் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கடனுக்கு நான் பொறுப்புமாங்க. திருக்குர்ஆன் தமிழாக்கம் தயாராகிவிட்டது. 8வது பதிப்பு. அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங், விலை ₹300 மட்டுமே, வெளியீடு மூன் பப்ளிகேஷன்ஸ் நம்பர் 83/3 மூர்த்தெரு மன்னடி சென்னை 1, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு செழிப்பு வந்த பிறகு ஜனாசா வந்துச்சுன்னு சொன்னா அப்ப சொல்லிடுவாங்க, யாருக்கு கடன் வாங்கி இருக்கிறாரோ எல்லாம் என்கிட்ட வாங்கி, யாருக்கு அவர் விட்டு போன சொத்தை நீ கொண்டு வச்சுக்க, அவர் விட்டுட்டு போன கடனை ஏன் அவர் பாண்டுவாங்க, எல்லா குடும்பத்தினுடைய கடனையும் தீர்க்கிற அளவுக்கு ஒரு அற்புதமான ஆட்சி. உலகத்தில் எவ்வளவு பெரிய ஆட்சி உண்டாக்குனது கிடையாது. நம்ம நாட்டிலே ஒவ்வொரு 1,48,000 கடன் வச்சிருக்கிறாங்க, நம்ம வாங்கல நம்ம தலைவர் கடன் இருக்குது. இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுடைய நிர்வாக கோளாறுனால அறிவுமையினால உலக வங்கியில கடன் வாங்கி வச்சுக்கிறாங்களே, அதை நம்ம நாட்டு குடும்பத்திற்கு பங்கு வச்சோம் சொன்னா ஒவ்வொருத்தரும் 48,000 கடனாளியா இருக்கிறான். உங்களுக்கு வீடு வச்சுக்கிறீங்க, அது உங்க வீடு இல்ல, 48,000 அடமானத்தில் நிக்க இருக்கும். அப்ப நம்ம ஒவ்வொரு உலகம் கூட நம்ம அரசாங்கங்கள் குடிமக்கள் பெயர்ல கடனை வாங்க காட்சியை பார்க்கணும். குடிமக்கள் பற்ற ஒவ்வொரு கடனையும் தீர்த்த அரசாங்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்கள். அதெல்லாம் டாபிக் வாய்ந்து நான் என்ன சொல்ல வர்றேன் கேட்டா, கடனாளிக்கு தொழமாட்டேன்னு சொல்றாங்களே, ஒரு கடன் பட்டவனாக கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு மோமின் போயிடக்கூடாது என்று சொல்றாங்களே, அப்ப நம்முடைய இந்த பொருளாதார விஷயம் எவ்வளவு பெரிய பேதர்னு கவனிக்கணும். ஒரு கடனுக்கு கூட மறுமையில போய் நின்றமுன்னு சொன்னா அல்லாஹ் நமக்கு மன்னிப்பு கிடைக்காது.
கடன் மட்டும் வாங்கிறாங்க இப்படி சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தில் இருந்து வந்து நம்ம என்ன பண்றோம் டவுனி வாங்க தயாரா இருக்கிறோம். கடனுக்கு இந்த கெலினா டவுனிக்கு என்ன கெலி? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உனக்கு கொடுக்க சொல்லி சொல்றான், பெண்களுக்கு அவர்களுடைய மகர தொகையை மனமோந்து வழங்குங்கள் என்று அல்லாஹ் கட்டளை விடுறான். நீ அவங்களுடைய சான்று சொல்லி கேட்கிற, விருந்து கேட்கிற, நகை கேட்கிற, இதுக்கெல்லாம் நல்ல கேள்வி இல்லைன்னு சொல்லிட்டு ஏன் கபருக்கு போனது மட்டும்தான் கேட்பானா? அந்த பொம்புல நாளைக்கு வழக்கு தரத்தான் போகுது. ஏன் தன்னுடைய மகள் கரையேறினா போதுங்கிறதுக்காக உனக்கு ரூபாயை எண்ணிட்டு வந்தாலும் மாமனாரு அவன் அங்க வழக்கு தரத்தான் போறான். அங்க உண்மைதான் பேசப்படும். அங்க என்ன பேசப்படும்? அங்க உண்மை மட்டும்தான் வரும். நான் ஒரு பொம்புல பிள்ளையை பெற்றேன், அதுக்காக வந்து இந்த பாடுபடுத்தின பாவிங்க வந்தான் அப்படின்னு சொல்லி மறுமையில ஒவ்வொருவரும் அவன் தன்னை காத்துக்கிறதுக்கு போவான். இப்படி ஒரு வழக்கு போட்டா அவனுக்கு கொஞ்சம் நன்மை கிடைக்கும், அவன் சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த நாள்ல வந்து மாமா வருமெல்லாம் சிந்திக்க மாட்டான். அவன் நான் ஜெயிக்கணும், நான் ஜெயிக்கணும் எல்லாரும் நினைக்கக்கூடிய ஒரு நாள். ஏமையுள் மறு நின் அபீசி ஓ உண்மைகி ஓ அபீகி ஓ சாகிபத்துகி ஓ மனைகி எல்லாம் சொல்லி காட்டான். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சகோதரனை விட்டு ஓடுவான், தன்னுடைய தாயை விட்டு ஓடுவான், தாய் பெற்ற பிள்ளைகளை விட்டு ஓடுவான், தன்னுடைய மனையை விட்டு ஓடுவான். ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவனை காத்துக் கொள்வதால் அன்றைக்கு பிரச்சனையாக இருக்கும். நபிகள் நாயகம் மாமனார் பாப்பான், நமக்கு என்ன மார்க்கு கிடைக்குமோ தெரியல, இப்ப கம்ப்ளைண்ட் பண்ணாட்டா நமக்கு மார்க்கு விழுவோம். அவன் செஞ்சிருக்க மாட்டான், அப்ப என்ன பண்ணுவான்? மருமவனை பலி கொடுத்துட்டு அவன் சொர்க்கத்துக்கு போயிடுவான். நினைக்கிறீங்க நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் கேட்டார்கள், அத்ரூன மனில் முஃப்லிஸ், மக்கள்கிட்ட கேட்கிறாங்க முஃப்லிஸ்னா யாரு தெரியுமா? முஃப்லிஸ்ங்கிற வார்த்தைக்கு வந்து அதாவது பாப்பர், பாப்பர்னா மஞ்சள் ஓட்டிச்சு கொடுத்தவன், திவால் திவால் ஆகி போனவர். நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, திவாலா போனவன் யாரு உங்களுக்கு தெரியுமா கேட்கிறாங்க. நபித்தோழர்கள் விளக்கம் சொல்றாங்க, நிறைய காசு போனவன் இருந்து அப்புறம் எல்லாத்தையும் இழந்தவனா திவாலா போனவன், வாழ்ந்து கேட்டவன் அப்படிங்கிறாங்க. திவால போனவன் யாருன்னு கேட்டா நல்ல வசதி வாய்ப்போடு இருந்துட்டு எல்லாத்தையும் இழந்தவன், இவன் தான் திவாலாகி போனவன். நபிகள் நாயகம் சொல்லலா சொல்றாங்க, இல்ல இவன் இல்ல திவாலாகி போனவன். யார் திவாலாகி போனவன் தெரியுமா? நிறைய கொடுத்திருப்பான், நிறைய நோய் வைத்திருப்பான், நிறைய நல்ல காரியங்கள் செய்திருப்பான். இது ஒரு பக்கமா, இன்னொரு பக்கம் என்ன செய்திருப்பான் சொன்னா, அவனை நம்பியிருப்பான், இவனை ஏமாத்திருப்பான், அவனை போல் சொல்லியிருப்பான், இவன் மேல பரிசு வச்சிருப்பான், அவனுக்கு அநியாயம் செஞ்சிருப்பான், அவனுக்கு கிட்ட பரிசிருப்பான், அவன் வாங்கிட்டு கடனை வாங்கிட்டு ஏமாத்திருப்பான். இந்த பாவத்தை ஒரு பக்கம் சம்மந்து கொண்டு நிற்பான், ஒரு பக்கத்தோடு மூட்டை நோம்பு மூட்டை ஜகாத்து மூட்டைன்னு சொல்லி பெரிய மூட்டையோட வருவான். இன்னொரு பக்கம் பார்த்தா அங்க நிற்பாங்க 50 பேர், யாரா இந்த 500 ரூபாய் ஏமாத்திருப்பான், யாரா 1 மீட்டருக்கு 3 மீட்டருக்கு வந்துட்டான், ஒரு யாவாரி வித்திருப்பீல்ல 1 மீட்டருக்கு 3 மீட்டர் அழைத்தியா அவன் யாருக்கு அநியாயம் செய்ய மாட்டானுக்கும் அணுகி வைக்க மாட்டான். அப்ப மனிதர்கள் பாதிக்கப்படும் பொழுது அவர்களுக்கு அங்கே நியாயம் வழங்குவதற்காக அல்ல என்ன செய்வான், எல்லாத்துக்கும் பங்குவாடா, உனக்கு என்னடா இந்த குழுவை பிரணி எடுத்துக்கா, நீ உனக்கு என்ன இந்த மாம்பு பிரணி எடுத்துக்க, இந்த வா உனக்கு என்ன இந்த காலத்துல வந்து கொடு, கடைசியில என்ன இவ்வளவு மூட்டை அள்ளி கொண்டு வந்தவன் ஒரு ஆள் அனுப்பான். ஒரு நன்மை இருக்காது, இவனே செஞ்சான், இவன் செஞ்ச நன்மை இவன் செஞ்சு இவன் செய்த நன்மைகள் எதுவுமே இவனுக்கு அப்ப எதுக்கு போடுவேன் தெரிஞ்சுக்கிறாங்க, எதுக்கு போட்டு மடக்கிட்டு போடுங்க, எதுக்கு போட்டு நோம்பு வச்சு எதுக்கு கஷ்டப்பட்டு திண்டுட்டு போகணும்,
ஒரே மரணத்துக்கு போய் சேர்ந்துருவே இல்லையா? கஷ்டப்பட்டு தொழுகிற, கஷ்டப்பட்டு நோம்பு வைக்கிற, கஷ்டப்பட்டு எவ்வளவு நல்ல காரியங்களை தாழ் இருந்த படத்துக்கிட்டு கூட நான் கோவையில் உறுதியாக இருப்பேன் பேசுற, இவ்வளவு பண்ணி போட்டு அர்த்தாலுக்கு கொடுக்கிறதா? இவ்வளவு செஞ்சு முட்டு அப்புறம் அதோட கூட விஷயம் முடியாது. இது ஐம்பது பேர் பேசலாம் இருந்திருந்தா எல்லா வழக்கமும் காலி, இன்னும் ஐம்பது பேர் நிற்பாங்க. யாரெல்லாம் எனக்கு என்ன இவன் தொழிலையும் மிச்சம் இருக்காது, நோபும் மிச்சம் இருக்காது, எல்லாருடைய இருக்கும் வேற ஆளா நிற்பான், சரி வேற நிற்பான். அப்ப அப்ப ரெண்டு பேர் வருவான், யாரெல்லாம் எனக்கு என்ன, எனக்கு பத்தாறு பேர் வரணுமா, எவ்வளவு போட்டானா, என்னோட அவசியம் ஒண்ணும் இல்ல. அப்படியா அவன்கிட்ட உள்ள ஒரு பத்து பேர் விசாரம் பண்ணல அதுக்கு முதல்ல நீ வாயில் மனுஷனுக்கு இந்த தூரத்தினால நீ விபச்சாரே வந்திருக்க மாட்டார். எவனோ செஞ்ச விபச்சாரத்தை கணக்கு வேலை வைப்பான், அந்த அழுத்தம் கொடுத்தவர் அவன் செஞ்ச பாவத்து மூட்டைகளை இறக்கி இறக்கி நல்லா சுமத்துவான். இவன் தான் தான் முகுடிச்சு சுற்றுலாத்துவான். முகுடிச்சு யாரு தெரியுமா? திவாலா போனவன் இவன் தான். இருந்த நல்லவர்கள்லாம் எவன் விட்டு செய்யாதவெல்லாம் துவக்கிறீ, இதுக்கு மேல என்ன ஒரு கஷ்டம் இருக்கிறது? அப்ப நீ என்ன வளர்ந்து ஈமான்ல உறுதியா இருக்கிறதா இருந்தால், ஈமான்ல உங்களை தக்க வைத்துக் கொள்வதா இருந்தால், இதெல்லாம் மனுஷனை ஏமாத்துறது சின்ன காரியம் நினைக்கிறீங்க, அந்த எண்ணத்தை முறியடிங்க. அதான் உங்களுக்கு இருக்கு சிறுக்க தவிர எல்லாம் எல்லாம் மனுஷனா அப்படிங்கிறதுக்கு தப்பான வியாக்கியானம் கொடுத்து கொண்டு போகிறீர்களே, அந்த வியாக்கியானத்தினை உங்களுடைய மருமை வாழ்க்கை பாராளி கொண்டிருக்கிறது. நீங்க கடைசியில கூட ஆயுள் சொல்லிட்டு போட்டாங்களாம், அது உங்களுக்கு உதவாது, அது உங்களுக்கு உதவாது, யாருக்கோ உதவக்கும். நீங்கள் யாருக்கு ஏமாத்துறீங்களோ, அதனால இந்த கொள்கையில உறுதியாக இருக்கக்கூடியவர்களுடைய முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நம்மால் எவருடைய பத்து பைசாவுக்கு பாதிப்பு வரக்கூடாது, நம்மால் ஒருவருடைய மானத்திற்கு பாதிப்பு வரக்கூடாது, நம்மால் ஒருவருடைய கௌரவத்துக்கு பாதிப்பு வரக்கூடாது. ஒரு காசு போன மட்டும் வந்து நிற்காது, எல்லாம் வரும், எல்லாம் வரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி ஹஜ்ஜில் செய்த உரை என்ன தெரியுமா? கடைசி ஹஜ்ஜில் ஒரு ஹஜ்ஜில் செஞ்சாங்க, அது கடைசி ஹஜ்ஜுன்னு சொல்லப்படுது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க மக்கள்கிட்ட, மக்களே இது என்ன மாதம் தெரியுமா? சஹாபாக்கெல்லாம் நபி தோழர்கள்லாம் சொல்றாங்க, அல்லாஹ் ஒரு சொல்ற மூலம் தான் தெரியும். நபிகள் நாயகம் சொல்றாங்க இது ஒரு புனிதமான மாதம், இது என்ன ஊர் தெரியுமா? நபிகள் நாயகம் சொல்லாங்க இது புனிதமான ஊர், மத்த ஊர் மாதிரி இல்ல, இந்த மக்கா இருக்குது இது புனிதமான ஊர். இப்ப நம்ம கூடி இருக்கிற இந்த மாசம் இருக்குது, இது ஒரு புனிதமான மாசம் இப்படின்னு சொல்லிட்டு, இந்த அல்லாஹ்வுடைய புனிதத்தை எந்த அளவுக்கு பேண வேண்டுமோ அந்த அளவுக்கு உங்கள் ஒவ்வொருவருடைய பொருளாதாரமும் அடுத்தவரால் புனிதமாக மதிக்கப்பட வேண்டும், உங்கள் ஒவ்வொருடைய மான மரியாதையும் அடுத்தவரால் புனிதமாக மதிக்கப்பட வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன அம்வாலக்கும் ஹராமும் கஹுர்மத்தி யௌமிக்கும் ஹாதா வ ஸஹரிக்கும் ஹாதா ஃபி பல்திக்கும் ஹாதா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஊர் எப்படி புனிதமானதோ, இந்த மண் எப்படி புனிதமானதோ, இந்த நாள் எப்படி புனிதமானதோ, அது போல உங்களுடைய பொருளாதாரங்களும் புனிதமானது. காபத்துள்ளாவில் போய் நீ ஒண்ணு கருப்பியா, இவனுக்கா மனசு வருமா? புனிதத்தை பேண்டியா இல்லையா? அப்படிதான் ஒருத்தனுடைய பொருளாதாரத்திலையும் புனிதத்தை பேணணும். ஒருவருடைய மானத்தை நீ பறிக்கிறதும் தருவா, காபத்துள்ளாவுடைய புனிதத்தை கெடுக்கிறதும் தருவான். நபிகள் நாயகம் ஏதோ எப்படாங்க பாத்தீங்களா, அகிலாவுடைய முதல் ஆலயத்தினுடைய புனிதமும் ஒரு மனிதனுடைய சொத்தும் சமமானது, அல்லாவுடைய ஆலயத்தினுடைய புனிதமும் ஒரு மனிதனுடைய மானம் மரியாதையும் சமமானது. ஒருவனுடைய மானத்திற்கு எதிராக ஏதாவது பேசுவதாக இருந்தால், அது உண்மையா இருந்தால் தப்பிச்சுக்கிறோம், பொய்யா பேசணும்னு வைங்க அவ்வளவுதான், எல்லாம் போயிடும், எல்லாம் இழந்துருவோம். அப்ப நம்முடைய பாவங்கள் அதிகப்படுத்திக் கொண்டு ஈமான் ஆட்டம் காண்பதற்குரிய மாசல்களை நீங்கள் அடைக்க வேண்டும். அல்லாஹ் வந்து இணை கற்பித்தலை தவிர மற்றதை எல்லாம் மன்னிப்பான் என்றால் மனித உரிமைகளை தவிர சேர்த்துக் கொள்ள வேண்டும். மனிதன் சம்பந்தப்பட்ட பாவத்தை மனிதன் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். இப்போது கூட அறிஞர்கள் பாருங்க, இதை பற்றி ஆய்வு பண்றாங்க மார்க்க அறிஞர்கள், பலவிதமான அறிஞர்கள் ஏற்கனவே ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணிட்டு திரும்புறான், அதன் மீது என்னன்னு கேட்கிறாங்க. நீங்க ஏற்கனவே பத்து வருஷம் தெளிவலை,
இன்னைக்கு திருந்திரீங்க அல்லாஹ் மன்னிச்சுறோம் போ ஓட திருந்திக்கல ஓடு மேல கரெக்ட்டா வரதுங்க 20 வருஷம் நோவ வைக்கிற இன்னைக்கு திருந்திரீங்க சரி போ நீங்கள திருந்தனே இன்னையிலிருந்து வாழ்க்கையை கரெக்ட்டா அமைச்சிக்க அப்படியே பரிகாரம் சொல்லிட்டாங்க 20 வருஷமா மக்களை மோசடி பண்றான் இன்னைக்கு திருந்துறான் உங்களுக்கு பரிகாரம் போலாம் கிடையாது என்ன சொல்றாங்க தெரியுமா எல்லா அறிஞர்களும் என்ன பெரியவன் சேர்ந்தவராக இருந்தாலும் சரி எல்லாரும் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன தெரியுமா தேடி பிடிச்சி பரிகாரம் செய்யப்பா தேடி பிடிச்சி செய்ய 20 வருஷமா எவனையெல்லாம் ஏமாத்துறியோ தேடி பிடிச்சி போய் பரிகாரம் திருப்பி கொடு அதற்காக பரிகாரத்தை மன்னிப்பு கேளு ஏமாத்திட்ட கொடுக்க வசதி இல்லையா ஐயா ஒருவா நான் ஏமாத்திட்டேயா 10 வருஷம் நீ ஏமாத்திட்டேன் மார்க்கம் தெரியாம ஏமாத்திட்டேன் இங்கே என்னை மன்னிச்சு அங்கே என்ன பிடிச்சாலே இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் சொல்லுப்பா ஆகத்தில் என்ன பிடிச்சாலே இந்த பேர் எனக்கு பரிகாரம் இல்லைங்கிறாங்க செஞ்சிருக்கு ஆனா செஞ்ச பாவங்கள் எல்லாத்தையும் எல்லாம் மன்னிப்பானே அதெல்லாம் அவன் சம்பந்தப்பட்டதை மன்னிப்பான் ஏன் சம்பந்தப்பட்டதை நான் மன்னிக்கலன்னு சொன்ன அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் உங்க சம்பந்தப்பட்டதை நீங்கள் மன்னிக்கலன்னு சொன்ன அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அது மனித உரிமைகளில் தான் நீங்கள் கவனத்தை அதிகமாக செலுத்த வேண்டும் அடுத்த வரைக்கும் நம்மால் எந்த வகையான கேடும் இடைஞ்சலும் வரவே கூடாது என்ற அளவு நீங்கள் கவனமா இருக்கணும் இதை நீங்கள் உங்களுடைய ஈமானுடைய உரிமையை அசைத்து பார்க்கிறது இது ஒரு தப்பான விளக்கம் அடுத்தது என்ன ஏழு எழுத்துக்களை தவிர மற்றவை எல்லாம் அல்லாஹ் மன்னிச்சிருவான் உடனே இன்னொரு தப்பும் பண்றாங்க மனித உரிமையை ஒட்டுங்க அல்லாஹ் செய்யற விஷயத்திலையும் ஓட்ட வைக்கிறாங்க சரிப்பா நாங்க மனுஷனை ஏமாத்தல அப்ப அல்லாஹ் அவங்க செய்யறா விட்டுருலாமாப்பா இணை கற்பிக்கல புறாம இருக்கலாமா இணை கற்பிக்கல அதே மனுஷன் நோம்பிக்காம இருக்கலாமா இணை கற்பிக்கல அல்லாஹ் அவங்க செய்யற மற்ற கடமை எல்லாத்தையும் விட்டுருலாமா அப்படியும் இணைஞ்சு வச்சுக்கிறாங்க நம்ம சகோதரர்கள் இணை கற்பிப்பு தவிர எல்லாம் மன்னிக்கிறாங்களாம் அதனால நாம் புறாவிட்டாலும் மன்னிப்பான் நாம் நோய் வைக்காவிட்ட இருந்தாலும் மன்னிக்க மாட்டான் அப்படின்னு நினைத்துக் கொண்டு இன்றைக்கு பார்க்கிறோம் ஏகத்துவத்துல வந்த புதுசுல கரெக்டா வருவாங்க சொல்லி 30 நாளைக்கு வருவாங்க அப்புறமா தான் பிள்ளைகளுக்கு ஆள் இருக்காது கொஞ்சம் கொஞ்சமா குறையும் 2 வேலை 3 வேலை 1 வேலை கடைசியில ஒண்ணும் இல்லை வீட்டுல முடிஞ்சது கதை அப்ப இந்த மனசு வழிபாடு எல்லாம் அப்படி பேக்கரிச்சுட்டே போகும் என்ன காரணம் அடுத்த ஆட்களை விட தண்ணியை பேச நினைக்கிறது அவங்க எல்லாம் சுருக்க வைக்கிறவங்க அவன் கபருக்கு போறான் இங்க அங்க போறான் என் கொடுமை இருக்க நான் வணங்குறேனா நான் எப்படி பரிசுத்தமா இருக்கிறேன் அப்படி இந்த நோக்கம் இருக்கு நோக்கு உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளாதீர்கள் அது பெரிய குற்றம் குற்றத்தில் பெரிய குற்றம் தெரியுமா நான் தான் பர்ஃபெக்ட்லி வந்துறேன் அவன பாய் ஒருவன் வந்து தன்னை என்ன செய்யக்கூடாது பலாத்து சத்து அவங்க சக்கும் உங்களை நீங்களே பரிசுத்தம் என்று சொல்லிக் கொள்ளாதீர்கள் இறைவனை அஞ்சுபவன் யார் என்பது இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் அவன் தான் தீர்மானிக்கும் நல்லவனா கெட்டவனா தீர்மானிக்கிறது அல்ல நினைக்கிறோம் நாங்கள் கல்லை வணங்கவில்லை நாங்கள் கபரை வணங்கவில்லை நாங்கள் கொடிமரத்தை வணங்கவில்லை நாங்கள் தாயத்து போடவில்லை நாங்கள் தர்காவுக்கு போடவில்லை நாங்கள் சந்தனக்குடன் இருக்கவில்லை நாங்கள் தான் நினைக்கிறார் அதனால நாங்கள் சொல்லாட்டம் பரவாயில்ல மன்னிச்சுக்கிறோம் நாங்கள் நோய் வைக்கிறாலும் பரவாயில்ல மன்னிச்சுக்கிறோம் சகோதரர்களை ஏமாந்து போகிறாங்க அந்த வசனத்தில் அல்ல அப்படி சொல்லவே இல்லை எப்படி சொல்றான் தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் மாது உள்ள நாடியவருக்கு அதை தவிர மற்ற பாவத்தை மன்னிப்பான் இந்த நாடியவருக்கு தான் பாவம் அவன் நாடியவர்கள் இருப்பேன் சொல்ல வேண்டாம் அவன் நாடு நாடே இல்ல 10,000 பேர் பாவம் செய்வான் 10 பேர் மன்னிப்பான் 3 பேர் அதை நாடியவர்களை மன்னிப்பேன் இன்னாருக்கும் சொல்லிட்டானா அது அனைவருக்கும் தானா சிற்கை நான் மன்னிக்க மாட்டேன் சிற்க தவிர என்ன பாவத்தை யார் செஞ்சாலும் அதுக்கு பொது மன்னிப்புல சொல்றான் எப்படி சொல்றான் மாதவனிக்கணும் தான் யாருக்கு விரும்புகிறானோ அவனுக்கு சரி வணக்கத்துல கொஞ்சம் வீக்கா இருக்கிறான் இருந்தாலும் இவனை நான் மன்னிக்கிறேன் கேள்வியில கேட்கலாம் சொல்லிட்டு அவரோட கேள்வியா கேட்க முடியும் அம்மா ஏற்பாடு அவன் செய்வது பற்றி விசா கேள்வி கேட்கப்பட முடியாது மன்னிக்க மாட்டான் என்பது அர்த்தம் என்று சொன்ன
சிறுக்கு வந்து கண்டிப்பா விலகி கொள்ளும் அர்த்தமே தவிர மற்ற பாவத்தை செய்யுங்க லைசன்ஸ் அர்த்தம் கிடையாது. என்ன அர்த்தம்? மற்றவர்களை விலகி கொள்றதோட கூடுதலாக இதிலிருந்து விலகி கொள்ளுங்கள், மற்றவை ஒழுங்கா செய்யுங்க அர்த்தமே தவிர இதை தவிர மற்ற எதை வேணாலும் செஞ்சுக்க என்ன நரகத்துக்கு போறவன் சொர்க்கத்துக்கு போறவன் சொர்க்கத்துக்கு போனவன் தான், மறுபடியும் நரகத்துக்கு வரப்போறது இல்ல. நரகத்துக்கு போறவர்கள் அப்படி கிடையாது, நரகத்துக்கு போறவர்கள் போவாங்க. உதாரணத்துக்கு ஒரு வருஷம் ஆயிருமா, ஒரு வருஷம் போதும் அனுப்பு. அவனுக்கு எந்த வருஷம் ஆயிருமா, அவனுக்கு சொர்க்கத்துக்கு அனுப்பு. மூணு வருஷம் ஆயிருமா, அவனை அனுப்பு என்று அல்லாஹ் செய்வான. நரகத்தில் போட்ட ஆட்கள ஒவ்வொரு அளவு தண்டனை அனுபவிச்ச உடனே சொர்க்கத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணிக்கிட்டே இருப்பான். நரகத்திலேருந்து ஆளுக்க சொர்க்கத்துக்கு போயிட்டே இருப்பாங்க. எவரைக்கும் போவாங்க? அறவே இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் மட்டுமே மிஞ்சுவார்கள், அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தவர்கள் மட்டுமே மிஞ்சுவார்கள், பாக்கி எல்லாரும் வெளியேறுவார்கள். ரசூலுல்லாஹி சொல்றாங்க, எப்படி வெளியேறுவான்னு கேட்டா, ஒருத்தன் இருப்பான் அவன் எந்த நன்மையுமே செஞ்சிருக்க மாட்டான், அவன் வாழ்க்கையில எந்த நன்மையுமே செய்ய மாட்டான். கடுகு அளவுக்கு தான் அல்லாஹ் பத்தி நம்பிக்கை இருக்கான். அல்லாஹ் பத்தி நம்பிக்கை இருக்கு எவ்வளவு இருக்கு? எனக்கு பயந்துருப்பான். என்ன ஜாவது ஒரு நாள் பேச அல்லாஹ் பத்தி செய்யும் ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். அவன் தான் கடைசியா கிளப்புறான், வேற ஒண்ணுமே இருக்கலாம், ஒண்ணுமே இருக்கலாம். அவனை கூப்பிட்டு என்னடா என்னடா செஞ்ச, மன்னிப்பு கேட்க அல்லாத சொல்றா வேணும், மன்னிச்சிரு, உனக்கு என்ன செய்யணும், என்னை நரகத்தை வெளியேற்றினா போதும், வேற ஒண்ணு கேட்க மாட்டீங்களா? கேட்க மாட்டேன். அவன் நரகத்தை வாசல் கொண்டா வாங்கிடுவான். வாசல்ல எதமா இருக்குது, இன்னும் கொஞ்சம் வெளியே வெளியே விட்டா கொஞ்சம் நல்லா இருக்குமானா? ஏற்ற வேற ஒன்றும் கேட்க மாட்டியா? கேட்க மாட்டேன். ஒண்ணு வெளியே வெளியே போடு. அந்த சொத்து பக்கத்தில் அழகாக கிட்ட வந்து காட்டுவேன், சொத்தம் தெரியுமா? இருந்து இங்க இருந்து பார்த்தா தோட்டத்தில் ஒழுங்கா தெரிய மாட்டேங்குது. என்ன தள்ளி வெள்ளி கிட்ட உணவு போட்டிக்கணும், அப்புறம் வேக மாட்டியே வேக மாட்டேன். அப்ப உண்டு எப்படி ரெசல்ட் அப்படி சொல்றாங்க? இது கிட்ட ஒன்று வச்சோன்னு அழகா இருக்கு, உள்ள வந்து விட்டு பார்க்க விடுவோம். இல்லைங்க இப்படியும் ஒன்னு ஒன்னா கேட்டு கடைசி உள்ள விட்டு வேணாம், அல்ல வேணும்னு விடுறான். என்ன கடைசியா இருக்கு, கறிக்கட்ட மாதிரி வெளியே வருவானா? அப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டா, நகரத்துக்கு போனவர்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டு வந்துருவாங்க. இந்த ஹதீஸ நம்ம தப்பா அழைஞ்சிக்கு, நம்ம பர்மனண்டா கிடைக்க போறோம், சிறுக்கையில வேற பாமரம் செய்யறோம், மன்னிக்க வச்சுக்கிறோம், வச்சுக்கிறோம் கொஞ்ச நாளைக்கு அழகாப்புறம் கொடுக்கணுமே வச்சுக்கிறோம். பர்மனண்டா போட்ட போறோம் நம்மள அல்ல, கொஞ்ச நாளைக்கு இன்னொரு அரகத்தில் நினைச்சிருக்கோம். பெருசா பாதிப்பு பர்மனண்ட் என்பது ஆயுள் தண்டனையாவது, இது வந்து விசாரணை ஒரு பதினஞ்சு நாளைக்கு போறாங்க, ரிமாண்ட் பண்ண போறாங்க, அப்படி நினைச்சுக்கிறேன். நம்மளுக்கு நினைப்பு எப்படின்னு கேட்டா, நிரந்தர நரகம் இல்லை இல்லைங்க, எப்படினாலும் சொற்க நம்ம கிடைக்கத்தானே போது, அது வாஸ்தவம் தான், அது வாஸ்தவம் தான். ஆனா அதை ஒரு செகண்ட் காத்து தாங்கிற ஏழமாவி சின்ன விஷயமா லாஸ்டப்பாடு மாற்றாது. நரகத்துல கொண்டு போய் நம்மளை தள்ளிட்டா ஒரு வருஷம் வச்சுக்கிறோம், அது தாங்க ஏழமாத, ஒரு வருஷம் ஒன்னாலும் தாங்க ஏழமாத. நபிகள் நாயகம் சல்லாசன் சொல்றாங்க, நரகத்திலேயே குறைந்த அளவுக்கு வேலை செய்யப்படக்கூடியவர் யாருன்னு கேட்டா அபூதாலிப்ங்கிறாங்க. நரகத்துக்கு போனவர்களையே கம்மியான வேலை யாருக்கு? அபூதாலிப்பு. அபூதாலிப் யாரு? நபிகள் நாயகத்தினுடைய பெரிய தகப்பனார். ஏன் அவருக்கு குறைந்த தண்டனை கேட்டா, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல, ஆனால் இஸ்லாமிய வளர்ச்சிக்கு அவ்வளவு ஒத்துழைப்பா இருந்தவர். நபிகள் நாயகத்துக்கு பிரச்சாரத்துக்கு கலாம் வச்சு கொடுத்தாரு, அவர்கள் மீது யாரும் கை வைக்காமல் பார்த்துக் கொண்டாரு. பல வகையில் அவற்றை முறையிடும் போல தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி இஸ்லாமிய பிரச்சாரத்துக்கு பல வகையில் உறுதுணையா நின்றார். ஆனா கடைசியில் நபிகள் நாயகம் சொல்லுங்க ஏற்றுக்க மாட்டேன், வர்ண விளையாட்டு வச்சுக்கிறார், உனக்கு ஹெல்ப் பண்ண அழகம், நான் இந்த அப்ப பார்த்த மார்க்கத்தில் இறந்து போவேன் அப்படி மூட்டா போயிட்டார். அப்ப இஸ்லாமிய வளர்ச்சிக்கு அதிக ஒத்துழைப்பு செஞ்ச காரணத்தினால அவருக்கு தான் குறைஞ்ச தண்டனை ரசூலுல்லாஹி சொல்றாங்க. அந்த குறைஞ்ச தண்டனை என்ன தெரியுமா? நெருப்பால் அவருடைய கால்களில் மாட்டப்படுகிற செருப்பு மூளையை கொதிக்க வைக்கும், அதான் குறைஞ்ச தண்டனை. குறைஞ்ச தண்டனை என்ன? சாதாரண நெருப்பு இல்ல, காலில் மாற்ற நெருப்பு செருப்பு, அந்த வெப்பம் எங்க கொதிக்கும் கேட்டாங்க, எவ்வளவு நெருப்பா இருக்கும் கப்பல பாருங்க, அந்த நெருப்பு செருப்பு மாட்டின உடனே மூளை கொதிக்கும்,
இது ஒரு செகண்ட் ராஜ் உங்களுக்கு தாங்க வேணுமா, ஒரு வினாடி தாங்க வேணுமா? அப்ப நம்ம மன்னிச்சிடும் ஆசைதான். நாம் என்னத்தை எதிர்பார்க்கணும்னு கேட்டா எடுத்தெடுப்பிலே போயிடணும். ஒரு வினாடி கூட நம்ம அதை அனுபவிக்க கூடாது, நரகத்துக்குள்ள நுழைஞ்சிடவே கூடாது. பத்து செகண்ட் எல்லாம் சொன்ன கூட நமக்கு வேணையா இல்ல, நேரம் கொண்டு பள்ளி. அப்ப நேரம் கொண்டு பள்ளி விட வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்தீர்களையான எல்லாத்திலும் கரெக்டா இருக்கணும். அதுக்குத்தானே கடமைகளுக்கு நான் கேட்கிறேன். கடமையான தொழுகைன்னு சிலர் இருக்கு, கடமையான நோன்புன்னு சிலர் இருக்குது. அது போல எனக்கு உபரியான விஷயத்தில் கற்றுத்தர்றாங்க. கடமையும் வத்தாம போயிட்டா கூட கொஞ்சம் நிறைவு செய்வதற்கு ஒரு ஸ்டெப்படி மாதிரி வச்சுக்கிறது தான். வண்டி பிரயாணம் போறீங்க, நாலு பேர் லைட்டா இருக்குது, பஞ்சரா போயிட்டா என்ன செய்யும் யோசிக்கணுமா இல்லையா? பஞ்சரா போயிட்டா மாற்றுறதுக்கு ஒரு ஸ்டெப்படி வச்சுக்கிறோம்ல, அது மாதிரிதான் நரிசலாசன் சொல்லி தர்றாங்க. அதை கடமையே செய்ய ஒரு நாலு கடமையான தொழில பஞ்சரா போச்சுன்னா போடுவாங்கல்ல, அதுக்குத்தான் வந்து நபில் என்று சுண்ணத்தின் சொல்லியும் உபரியான வணக்கங்களை நமக்கு ஏன் செய்ய சொல்றாங்க, ஏன் செஞ்சாங்க? ரமலான் முடிஞ்சு வச்சுட்டு அவத்தோடையே மாசத்துக்கு மூணு நோம்பு வைங்க எழுதி சொன்னாங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமை நோம்பு வைக்க சொல்லி எழுதி சொன்னாங்க. அப்ப ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோம்பு வைக்கிற சிறந்த ஏன் சொன்னாங்க? முகர மாசம் பத்தாவது நாள் எடுத்து நோம்பு வைக்க சொன்னாங்க, அரபா நாள் எடுத்து நம்ம நோம்பு வைக்க சொன்னாங்க. இப்படி ஏராளமான போங்க என்ன மாறி வச்சிருக்காங்க. பொருளாதார பிரச்சனை இருக்குல்ல, அதுக்காக வந்து வர்றாங்க. உங்கள்கிட்ட வாங்கிட்டு அவங்களுக்கு பண்ண வேண்டி இருக்கிறது என்ன, நம்ம வந்து எந்த வெளிநாட்டு நிறுவனங்கள்ட்டும் உதவி வாங்கக்கூடாதுன்னு தகுதி மாத்திரம் ஒரு கொள்கையா டிக்ளேர் பண்ணிருக்கிறதுனால உங்கள்கிட்ட வாங்கி இந்த கூட்டம் நடத்த வேண்டி இருக்கிற நிலையில் இருக்கிறாங்க. இதுல பேச வரக்கூடிய பேச்சாளர்களுக்காக பங்கு வாங்கிட்டு போக மாட்டாங்க, ஆனா டிக்கெட் வாங்கிட்டு போயிருவோம், அதை பேர்மிஷன் வாங்க மாட்டோம். இங்க உள்ளவங்களுக்கு பாதிக்கக்கூடாது, நிகழ்ச்சி நடத்துறவர்களுக்கு கையை பிடிக்காத அளவுக்கு நீங்க தாராளமா அள்ளி போடணும். அப்ப நரகம்தான் நமக்கு சின்ன அளவுக்கு அல்ல தண்டனை கொடுத்தா கூட நரகத்தின் வேதனையை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது என்று நீங்கள் நினைத்தீர்களேயானால் ஈமானிய உறுதி தன்னால வந்துடும். ஈமான் உங்களை ஆட்டங்கா ஆட்டங்கான்ற வருதுங்க. நீங்க நினைச்சு பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, நம்மளை அபுத்தாலி விளைஞ்சி வச்சா கூட நம்மால் தாங்க வேணுமா? பேச்சு பார்க்கணும். திருமலை குரான் சொல்லுது, எப்படி சொல்லுது? குள்ளமா நலுகத்து துரோதமும் பத்தனாகும் துரூதம் ஓரகா. நீங்களை நரகத்தில் கொண்டு போய் போட்ட உடனே என்ன நடக்கும் தெரியுமா? போட்டோன்னு நெருப்பு கரைஞ்சு போயிடும். நெருப்பு வந்து தோலை கரிச்சிடும். தோலை கரிச்சா மறுபடியும் நமக்கு வேதனை இருக்குமா? இருக்காது. தோல்லாம் வேதனையை உணரக்கூடிய நரம்புகளை எல்லாம் படைச்சிருக்கிறான். எரிஞ்சு போன நெருப்புல எரிஞ்சான்னு வைங்க ஒருத்தன், அவனுக்கு வேதனையே இருக்காது. எரியும் போது வேதனையா இருக்கும். தோல் எந்த போச்சுன்னு சொன்னா அவனை உருட்டினாலும் வலிக்காது, பிறட்டினாலும் வலிக்காது. வேதனையை வலிக்க உணரக்கூடிய நரம்புகள் எல்லாம் மே தோல்ல தான் வச்சுக்கான். அதனால ஆபரேஷன் பண்ணும்போது ஊசியை போட்டு மேல மட்டும் மறக்க வைக்கிறாங்க. உள்ளதே மறக்க வச்சாண்டு வைங்க, மூத்த போயிருங்க. மேல மட்டும் ஒரு தோலை மட்டும் அறுத்துட்டு உள்ளது கையை விட்டாலும் வலிக்காது, உள்ளுக்கு அறுத்தே யாருக்கும் வலிக்காது. மேல அறுக்கிறதுக்கு மட்டுமே அந்த ஊசியை போடுறான். அல்ல வந்து என்ன சொல்றான் தெரியுமா? அவர்களுடைய தோள்கள் கருகிய உடனே வேதனையை உணரவ செய்வதற்காக புது தோல் மாத்திருவாங்க. பரிசோதனை தெரியுமில்ல, மேற்கோள்தான் எல்லாமே வச்சுக்கிறது. அவன வச்சிருக்கிறான் அல்ல, எப்படி சொல்லி கேட்கிறான்? உங்களுடைய தோள்கள் கருகும் பொழுதெல்லாம் உடனே உடனே புது தோல். எதுக்குன்னு கேட்டா அந்த துன்பத்தை அனுபவிப்பதற்காக உணர்வதற்காக என்று திருமலை குரான் சொல்லுகிறது. இப்படி ஒவ்வொரு நிமிஷமும் தோலை மாத்தி மாத்தி மாத்திக்கிட்டு புது தோல் மாத்தி மாத்தி நம்மளை அனுபவிக்க வச்ச என்ன கெனிக்க ஆகிறதுங்கிறார். அந்த வேலை தானே ஏழுமாங்க, அது செத்து தொழிலாக நினைக்குவாங்க ஒவ்வொருத்தரும். அங்க சாவவும் மாட்டான், பழக்கவும் மாட்டான். அப்படி நினைக்கிறீங்க, செத்துனா நினைக்கிறியா? அதெல்லாம் நடக்காது. இங்க வந்தா ஹிட்லர் மாதிரி துப்புமாரி சாவலாம். அங்க செய்யலாக்கிறவத்துக்கு அல்ல விட்டேமா, திருப்பி திருப்பி பாம்போட்டே இந்த கதை முடிஞ்சிரு அப்படியா? சார விட மாட்டான்ல. அப்ப அந்த மாதிரியான ஒரு வேதனை நமக்கு அல்ல சுத்தப்படுத்தி இருக்கிறோம். அதுல நம்ம சுருக்கு வைக்காவிட்டாலும் சரி, வேற பாவங்கள் செய்தவர்களாக அல்லாவிடத்தில் போனால் அல்ல நம்மளை தண்டிக்க வாய்ப்பு இருக்கிறது. பாவம் சிந்தா விட்டுதான் வந்து கேட்டுருக்க. அதுதான் இல்லாமா அதனப்போ உங்க இஷ்டம். பாவம் செஞ்சாங்களா உட்டலை வந்து கேட்டு விடுவார்கள். பாவம் செய்ய மனிதர்கள் எப்ப திட்டமிடாத செய்யற பாவம் இன்னொன்று சொல்லப்பட்டு கோபத்தில் ஒரு ஆத்திரத்தில் ஒரு ஒரு சூழ்நிலை சந்தர்ப்ப சூழ்நிலையில ஒரு பாவம் செஞ்சுட்டோமா உடனே மன்னிப்பு கேட்டுக்கணும்.
அந்த மாதிரியான அடிப்படையில் நடந்து கொண்டோம்னு நம்முடைய ஈமானிய உறுதியை காத்துக் கொள்ள முடியும். இது ஃபர்ஸ்ட் நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். பொருளாதாரத்தில் வந்து நாம விழுந்துடக்கூடாது. அதே மாதிரி நாம் ஒரு குழுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஏற்றுக்கொண்டிருக்கின்ற குழுவை அடிப்படையில் நம்முடைய பயணத்தை போக்குகின்ற பொழுது பலவிதமான இடங்கல்களை நம்ம சந்திப்போம். ஒவ்வொரு இடத்திலும் நம்மளை மாற்று ஒவ்வொரு சில பேருக்கு நல்லா யோகத்துவம் நிற்பாரு நிற்பாரா திடீர்னு அவருடைய கடை வந்து லாஸ் ஆகிட்டு இருக்கும், நஷ்டமாயிரும். பொருளாதாரத்தில் வர்ற நஷ்டம் அவரை ஓரங்கட்ட வச்சிடும். பார்க்கிறோம் பொருளாதாரத்தில் ஒரு நஷ்டம், சில பேருக்கு லாபம் ஓரங்கட்ட வைக்குது, சில ஆளுக்கு தலைமையில் வருவாங்க வந்ததுல இருந்து பார்த்தா தருத்திரம் முடிச்சு ஆட்டம் அல்லாத்தனை பாருங்க இது போன வியாபாரம் போச்சு அது போச்சு இது போச்சு பத்தி எவ்வளவு கஷ்டப்பட்டியா இப்படிங்கிற மாதிரியான ஒரு நெருக்கடிகள் வந்து நிற்கு. இந்த நெருக்கடிகள் வந்தோட நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? ஆஹா தேவையில்லாம ஏற்பட்டோமே, இதை விட்டா நம்ம நல்லபடியா இருக்கலாமே, இப்படி தள்ளிடும். இதெல்லாம் வரும்போது ஆல்ரெடி எல்லாம் உங்களுக்கு சொல்லித்தர்றான். அல்ல உங்களுக்கு என்ன சொல்றான்னு கேட்டா, வள நபுடு வண்ணக்கும் திசையும் நீங்கள் ஹோபி ஒரு ஜூவை அம்பாளி ஒரு அவுசி ஒத்தவரார் உபசின் சாபிரி. இந்த கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு ஏற்றுக்கொண்டது கரெக்டா ஏற்றுக்கிட்டியா நடிக்கிறியாண்டு அம்பலப்படுத்தணும் இல்லையா, அதுக்காக உங்களை சோதிச்சு பார்ப்பேன். அல்ல சொல்றான் நம்ம ஒரு கரையில ஒரு வேலைக்காரன் சேர்த்துட்டோம், இந்த வேலைக்காரனே ஒழுங்கா நம்பிக்கையான ஆகிட்டாங்க எவ்வளவு சோதனை பண்ணுவோம், கூட்ட சொல்லுவோம், பெருக்க சொல்லுவோம், ஒரு நூறுவா ஒரு போட்டுருவாங்க நம்மள நூறுரூவாய்க்கு பாக்கெட் அமைக்கிறானா முதலாளி இருந்தாங்க நூறுரூவான்னு தர்றானா புதுசா கடையில வேலைக்கு ஆள் கேட்கிறவங்க அவருடைய நாணயத்தை பெஸ்ட் கொண்டு நினைச்சிருவாங்க அந்த குப்பையோட சேர்த்து ஒரு 50 ரூபாய் போட்டு விடுவாங்க. இவன் எப்படி அதை நடக்கிறான், இந்த 50 ரூபாய் இறஞ்சி நீ எடுத்து நான் தர்றானா அல்லது சேர்த்து கொண்டு கொட்டிடுறானான்னு பார்ப்பாங்க. இப்படியே பல சோதனைகள் பண்ணி நம்பிக்கை ஏற்படுத்தின பிறகுதான் அவனை வேறு மேல்நிலையை கொண்டு போவாங்க. அல்லாஹ்வுக்கு சோதிக்க தேவையில்லை, தெரியும் சோதிக்காமலே என்னுடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கா இல்லையாங்க உனக்கு தெரியும். ஆனாலும் நாளைக்கு மறுமையில் நின்று நான் கரெக்டா நடந்தேன் அப்படின்னு யாருக்கு பண்ணுவேன், உனக்கு ஏதாவது கை வாயிலும் பேச அப்ப அல்ல என்ன செய்யறான் கேட்டா செஞ்சாலும் எவிடன்ஸோட செய்வான், சும்மா யாரும் அழிக்க மாட்டான். அல்ல அழிச்சிருக்கிற யாரை வேணாலும் பாருங்க நம்ம சொல்லுவோம், அல்ல யாரும் அழிச்சுட்டா இவனுக்கு வேணும் தான் ஏன் அப்படி சொல்றோம், அந்த உண்டையும் அழிப்பான். அல்லாஹ் யாரோ அழிக்கிறதா இருந்தா அதுக்குரிய ரீசனை பூரா உண்டாக்குவான். அழிய மாட்டானா, அழிய மாட்டான், சாக மாட்டானா, இப்ப ஆட்சி மிஷா அழிக்கலாம்னு வைங்க அழிக்கணும் அழிக்கணும்னு எல்லாரும் நினைக்கிறீர்கள, அப்ப போட்டு ஒரு மினி மிஷா செய்வீங்க இவனுக்கு இல்லாமே சொல்லுங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு காரண காரியத்தோட இந்த உலகத்தில் செய்யற மாதிரி மறுமையை எல்லாம் என்ன செய்யறான் கேட்டா எவிடன்ஸ்களை கொண்டாந்து அள்ளி போடுவோம். அந்த எவிடன்ஸ் என்ன, நாங்க தகுதிங்கிறதா அதை வாங்க வந்து அல்ல உடனே கொடுத்து வறுமையை கொடுப்போம். நீங்கள் சரியான கொள்கையில் இருந்தால் உங்களுக்கு அடுத்து வரக்கூடியது இல்ல, இருந்த நிலையை விட பின்னடைவு வரும். வள நபுள் வண்ணக்கும் உங்களை சோதித்து பார்ப்போம் பண்ணுவோம், உனக்கு ஏதாவது கை வாயிலும் பேச அப்ப அல்ல என்ன செய்யறான் கேட்டா செஞ்சாலும் எவிடன்ஸோட செய்வான், சும்மா யாரும் அழிக்க மாட்டான். அல்ல அழிச்சிருக்கிற யாரை வேணாலும் பாருங்க நம்ம சொல்லுவோம், அல்ல யாரும் அழிச்சுட்டா இவனுக்கு வேணும் தான் ஏன் அப்படி சொல்றோம், அந்த உண்டையும் தான் அழிப்பாங்க. அல்லாஹ் யாரோ அழிக்கிறதா இருந்தா அதுக்குரிய ரீசனை பூரா உண்டாக்குவான், அழிய மாட்டானா, அழிய மாட்டானா, சாக மாட்டானா, இப்ப ஆட்சி மிஷா அழிக்கலாம்னு வைங்க அழிக்கணும் அழிக்கணும்னு எல்லாரும் நினைக்கிறீர்கள, அப்ப போட்டு ஒரு மினி மிஷா செய்வீங்க இவனுக்கு இல்லாமே சொல்லுங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு காரண காரியத்தோட இந்த உலகத்தில் செய்யற மாதிரி மறுமையை எல்லாம் என்ன செய்யறான் கேட்டா எவிடன்ஸ்களை கொண்டாந்து அள்ளி போடுவோம். அந்த எவிடன்ஸ் என்ன, நாங்க தகுதிங்கிறதா அதை வாங்க வந்து அல்ல உடனே கொடுத்து வறுமையை கொடுப்போம். நீங்கள் சரியான கொள்கையில் இருந்தால் உங்களுக்கு அடுத்து வரக்கூடியது இல்ல, இருந்த நிலையை விட பின்னடைவு வரும். வள நபுள் வண்ணக்கும் உங்களை சோதித்து பார்ப்போம், சோதித்து பார்ப்போம், செய்யும் அச்சத்தை கொடுத்து சோதித்து பார்ப்போம், பயம் காட்டி சோதித்து பார்ப்போம். பயப்படுறியா உறுதியா நிற்கிறியா, பல விதமான பயம் எல்லா விதமான பயங்களை கொண்டு சோதித்து பார்க்கும் பொழுது நான் இதெல்லாம் நிற்பேன், இந்துக்கு பயந்துக்கிட்டுலாம் நான் வந்து பின்னாங்க ஓட மாட்டேன், என்ன பயம் பாய் இஸ்லாத்தை உறுதியா என்ன சொல்ற பலியாசர் போகலாம் சொல்லு விட. இப்படியான ஒரு பயங்கள் நீங்கள் மார்க்கத்தை கடைபிடிக்க கூடாது என்பதற்காக இப்ப நான் பார்க்கிறேன். இந்த ஏகத்துவ கொள்கை ஏற்றுக்கொண்டவர்களை ஊருடைய ஜமாத்துகள் இப்போது குறைந்து போய்விட்டது, கோயம்புத்தூர் பகுதியில் வந்தால் குறைந்திருக்கலாம்,
புதிது புதிதாக கிராமங்கள் இன்றைக்கும் சந்திக்கிறார்கள். ஏகத்துவத்தை சொன்னா உன்னை ஊரை நிற்கிறேன், கல்யாணத்தில் வளர மாட்டேன், தீவிரவாதம் பொருத்தம் பிடிச்சு கொடுத்துருவேன். ஏகத்துவத்தை சொன்னா அதுக்கு ஜமாத்தில் எப்படி மறுக்கிறாங்க, தீவிரவாதம் நாங்களை கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி பயம் காட்டுவார்கள். இதுக்கு பிறகு உறுதியா நிற்கிறியா போடுறியா? ஏகத்துவ கொள்கை வந்து அசைத்து பார்ப்பதற்காக வேண்டி அல்லாதான் இந்த பயத்தை தருகிறான். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயம் வரும். எந்த கொள்கை சத்தியமான கொள்கை நீங்கள் இருப்பது உண்மையாக இருந்தால் உங்களை பல விதத்திலே வெளியே அச்சுறுத்தல், உள்ள அச்சுறுத்தல், குடும்ப அச்சுறுத்தல், தந்தையுடைய அச்சுறுத்தல், சமுதாய அச்சுறுத்தல் எல்லாம் சேர்ந்து உள்ள அப்படியே வருத்தம். அடுத்த எல்லாம் இதுக்கு பிறகு நான் உறுதியாக நின்று காட்டுவேன். இறைவன் எனக்கு பரிச்சயம் வைத்திருக்கிறான், இதில் நான் தேர்வேன். இது நானே கற்பனையில் அல்லவே இப்படி எல்லாம் பரிச்சை இருக்கும் சொல்லிவிட்டான். நானாவது அனுமானம் பண்ணி சொல்றேன், தெரியுமே நீங்க பயந்து அப்படி நிற்கிற உறுதியை எந்த விதமான மிரட்டல் உருட்டுவதற்கெல்லாம் ஒரு ஏகத்துவவாதி பயப்படக்கூடாது. வள நபுல வண்ண கும்பு செய்யும் அச்சமட்டுதானா? ஒரு பஞ்சத்தை கொண்டு சோதிப்போம், பசியை கொண்டு சோதிப்போம். வீட்டில் முன்னாடி சாப்பாடு இருக்காது, ஏன் இதனாலே வேலையை விட்டு நிற்கலாம். உங்களை உங்களுக்கு பல நெருக்கடி கொடுப்பான். ஏகத்துவத்துக்கு முன்னாடி உங்களை வேலையை வச்சிருப்பான். இந்த கொள்கை சொன்னதுக்கான வேலை எடுக்கிறான். இது நிறைய ஜாமான் வாங்கலாமா? புரிஞ்சு வச்சா கதா ஜாமான் வாங்காதான் வியாபாரத்தை வச்சு என்ன பண்றது? கடையை பூட்டி பூட்டிதான் போடும். எந்த வருமானம் இருக்காது, வீட்டில் புனதான் படுத்து கிடக்கும். அப்ப அந்த மாதிரியான சோதனைகள் வரும். பசியினால சோதிப்போம், பசியினால மட்டும்தான் சோதிப்போம். உன் அம்சங்களை அம்பாலி உள்ள அங்கம் இருக்கிற பொருளாதார வளங்களை எல்லாம் குறைத்து சோதிப்போம். அல்லாவுடைய சோதனை எப்படி வரும்னா இருக்கிற பொருளாதாரம் டவுனு ஒரு அந்த குண்டு வெடிப்புக்கு முன்னாடி அல்லது செல்வராஜ் கொலைக்கு முன்னாடி இருந்த கோயம்புத்தூரும் இப்ப உள்ள கோயம்புத்தூர் ஒண்ணா பணத்தில் அன்னைக்கு உள்ள நிலையை உங்களுக்கு நீ அடைய முடிஞ்சா உன்னை 50 வருஷம் ஆனா கூட அடைய முடியாது. அப்ப இந்த பொருளாதாரம் இப்படி இருந்த ஒரு காலத்தில் இன்னைக்கு கோயம்புத்தூர்னு சொன்னா அதே இந்தியாவுக்கே ஒரு பெரிய ஒரு முன்மாதிரி நகரமா இருந்துச்சு. அதே ஒரு இழப்பு ஏற்படுத்தி எல்லாம் சோதிக்கிறான். எவ்வளவு பெரிய நிற்கிற எவ்வளவு உறுதியா நீ அதான் கொள்கை விட்டுருவியா? அதுதான் ஈமான் பரிசுத்துறதா? அதுதான் உன்னுடைய மார்க்க வணக்க வணக்க வழிபாடுகள்ல இருந்து சின்ன வாங்கி கொள்வதா? அல்ல சொல்றான், அம்பாலி பொருளாதாரத்தையும் சோதிப்பேன், உயிர்களை எடுத்தும் சோதிப்பேன். இந்த விஷயம் விளைவிக்கணும். உயிர்களை எடுத்து சோதிப்பேன் உடனே ஈராக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கொள்ள கூடாது. இதெல்லாம் வீணுக்காக எடுக்கப்படுகிற உயிர்கள் இல்லை. அல்ல இங்க சொல்லி காட்டுறது கொள்கைக்காக உள்ளது. ஈராக்கில் உள்ள கொள்கை போராட்டமா? ஈராக்கில் உள்ள மக்கள் எல்லாம் பெரிய இஸ்லாமிய அடிப்படையில் வாழ்ந்து அதுக்காக வேண்டிய அறிவித்தாங்களா? இல்ல, ஈராக்கில் உள்ள தீனும் அமெரிக்காவில் உள்ள தீனும் ரெண்டுமே சமமானதுதான். ஈராக்கிய மக்கள் 99% மக்கள், ஈராக்கில் இருக்கிற 99% மக்கள் கடைபிடிக்கிற தீனும் சரிதான், அமெரிக்காக்காரன் கடைபிடிக்கிற தீனும் சரிதான். தீனே கிடையாது. அவங்க வர்ற சோதனைங்கிற சோதனை சொல்லக்கூடாது. 26 வருடங்களாக அந்த நாட்டில் வந்து இஸ்லாம் கிடையாது, சொல்ல முடியாது. எந்த இளைஞன் 25 வயசு இளைஞன் தினசரி சுமூகத்துறைக்கு போனால் ஒரு மாசம் கண்டினியூவா போனா உள்ள போடுறாங்க. இனி தீவிரவாதி நாளைக்கு உருவாகிடுவான். ஒரு மாச காலத்துக்கு தொடர்ந்து சுமூகத்துறை போறதா இருந்தா உங்களுக்கு 40 வயசாவது ஆயிருக்க வேண்டும். அந்த நாட்டில் ஒண்ணு முழுமை பாடி வைக்கக்கூடாது. இஸ்லாமிய அடிப்படையிலான நிகழ்ச்சிகள் நீங்க நடத்தக்கூடாது. இப்படியான கெடுபடிகளை போட்டு பெயர்த்து அங்க இஸ்லாம் சொல்லிக் கொண்டார்களே தவிர அங்க இஸ்லாம் இல்லை, அங்க உள்ள மக்கள்கிட்ட கிடையாது. அங்க உள்ளவர்கள் மாத்திரம் இல்லை, அமெரிக்கா காரணம் தாக்கும் போது மட்டும் ஆகுங்கிறீங்க. அங்க உள்ளவங்க அரிசி இருக்கிற கதையெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அமெரிக்கா ஈராக்கில் சன்னின்னு சொல்லி, சியான்னு சொல்லி, குர்திஷ்னு சொல்லி, இவன் அவன் லாத்தா 10,000 பேர் அடிக்கிறது, இவன் வந்துட்டு இவன் 10,000 பேர் அடிக்கிறது, இவன் அவனை வந்து விசவாயுவை செலுத்தி கொள்றது, அவன் இவன் வந்து கொள்றது. இப்ப அமெரிக்கா கொன்றதை விட தாண்டி கொண்டு போறாங்க. 26 வருஷமா நம்ம ஆளுக்கு நம்ம ஆளுக்குல சொல்லுங்களா? அவனெல்லாம் தீனுக்கு கிடைச்ச சோதனை இல்ல, தீன நிலைநாட்டுவதற்கு என்று வருகிற சோதனை தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம்.
Dia melayu hati orang lain. Ini yang berharap untuk bandar yang akan berum. Adalah bandar untuk punishment dalam lah. Adalah semua kerajaan. Islam tak kahwin beri ke orang makhluk yang nama sulung ini. Ini lah kahwin beri ke orang orang yang berjalan mudik itu. Ira kalau untuk semua orang ini orang berani. Kebujangan itu orang ini. Ania yang adalah manusia. Ira kalau orang ini, apa ania yang orang ini berjalan ini. Amerika orang ini hari kini ania yang ada orang beri ania yang Amerika se ada orang beri atuliam. Anak berusia sendiri orang ini orang boleh berendam, ada deal kah? Orang ini Allah, anda makhluk deal ini kahre beri tahu kah? Orang ini Allah pasti berkira ini, pasti yar berkira, mar kehidupan orang itu mana dah nanti, perih orang itu pasti berkira, mana, awak kau utar malah tiada orang itu pasti berkira, mandel berapa orang pasti berkira, awak mandel perih, ni inilah orang ini bahagia orang ini bahagia mesti kau utar malah perih, mana, yar itu pasti yar jadi kita. Kerumahan, tiada mata na. Awan itu tan testi. Yang itu pulih, proses puri orang itu testi. Yang itu pulih, kalau puri kira orang itu testi. Urmi lagi orang itu cuma persembahan je. Urmi yang kene. Urmi alat kerumun itu banyak tak puri tanam kita mudiyum. Urmi alat kerumun itu untuk pasi puri tanam kita mudiyum. Urmi alat kerumun itu perla orang yang tak puri tan. Awan itu alat kita mudiyum. Urmi alat bahagian kerumun itu. Urmi orang itu faham tu tan. Urmi orang itu urmi orang alat kita mudiyum. Bosan itu nasib yang berjutaan. Umur ini umur ini alam bawah ini, nallah orang lagi yang berperasaan itu dalam. Allah sulung kuriya dalam. Ini dalam anda ini yang ada arjuna. Yang arjuna itu mana? Apa yang saya berada umur ini hadi pan Allah, nallah mana balda ini hadi pan. Yakin nabi mana orang sulung bertaruh. Kita ini hadi cewa, hadi bangun orang mana nallah mana kita kurangi. Hadi bangun orang mana? Aha, apa orang orang ini yang ini? Diin kurang hadi biar. Dunia akan guru guru dandan berada. Nampak berapa mark yang nak gelar? Indah nanti kita perlu kalau orang lain nama sendiri turun. Muslim samudaya, kami lakukan ulupade. India mulukum, nampak al marakka mudiya ada pujira atau bangga kalau orang lain ulupade. Jauh sendiri turun. Ini lah dini kah India? Ini lah dini yang perfecta kerapur cerita India ada? Tidak. Ina orang ul, hari ke berita, aduh tapi orang siapa? Nampak ni sendiri tu parker endo, nama perfecta Islam tak kerapur cik. Mereka semua malu, anda mukul kisah itu sulli, ini anda kaitan sama orang ini, orang itu hanya orang yang pergi, anda jangan bicara, dah, mana ni kisah itu, sulli orang orang beri kita, yang ada beri kita, Allah menghilang sulli kita terus akan terpana, awalnya beri kita, Allah irfan sulli dahulu ada berumur mana, awalnya beri kita, asyik asyik malu itu berumur mana, awalnya beri kita, Israel ini orang baik mereka, orang beri kepada ini. Israel tu sunnah mereka hari kepada ini, niinggal ini leh orang orang perlawan arah tu kita orang gelar kiriye, awak yang arah tu orang gelar kiriye, alah niinggal mandi ye, irandal ye, awak orang yang ni ke pergi itu boringye, seperti yang ane gina orang orang ini tanpa mari awak hari awak orang, anda ni nam sunnah ini, anda ni allah perkara kerja, anda ni allah nama syariah sendiri boleh berkahulah ni, anda ni allah sura. Sariyah nur sahabi itu nak kira makhluk adi berwar gel, ada bang. Nih ke orang yang adi bang orang yang sete, mana adi bang orang yang malang dengan manusia kuda. Negara kita lah, ini orang adi yang jauh na, tapi adi yang jalan lah, orang tempu. Nama dia adi yang agak lah. Apa yang jin dah? Ini manusia orang kelab putar, manusia orang ketemu malah dah. Allah Quran le surah dah, hari ikan kalau itu, tak hari ikan tak turun. Ikan yang berani nih ke lantai, bayar yang bersendir gel, manusia agak lah. Yakni nabi marilah kumpul kiri kiri hari ini daripada kata Allah katakan. Bayak tu orang nabi ini nabi gaya ini hak. Ani ayam agan nabi marilah kumpul kiri kiri hari. Kena arti lelaki ni nabi marilah kumpul petir kerar hari. Kalau kumpul petir dengan ni hak. Bulan hari kelam beri Allah kurta. Ia. Bulan hari kelam beri Allah kurta. Anja kolai ini kebaran bulan beri dia ni kira anja khati beri Allah kurta. Awar ini awar sila nabi marilah khati beri kita hari. Saya nabi marah golak petar gel. Saya nabi marah orang hati beti petar gel. Saya nabi marah orang hati terkeli itu nalar indar gel. Nabi kelaya, ham selalai itu pun jangan gel. Berani nalar. Nabi marah itu tanggal samudra itu orang berwarna. Tanya orang orang mana? Nabi marah itu berwarna. Tanggal itu kumpetiya, faham ya setan beri. Kumpetiya orang hilang orang beri. Kudi berwarna. Ada nabi kelaya, ham selalai itu pun jangan gel. Saya nabi marah itu orang berwarna. Agar itu pun mal lecet kena kahana berwarna gel. Nabi kelaya cerang. Sila nabi marga berwar gel, awak hari kupinnal ayer kerana cara berwar gel. Sila nabi marga berwar gel, awak hari kupinnal mutr kerana kila berwar gel.
சில நபிமார்கள் வருவார்கள், அவர்களுக்கு பின்னால் 10 பேர் தான் இருப்பார்கள். சில நபிமார்கள் வருவார்கள், அவர்களுக்கு பின்னால் 3 பேர் இருப்பார்கள். சில நபிமார்கள் வருவார்கள், அவர்கள் மட்டுமே வருவார்கள். நபிகள் நாயகம் சொல்லாசலம் சொல்றாங்க, சில நபிமார்கள் எப்படி வருவாங்களா, அவங்க மட்டுமே வருவாங்களா? யாரா? நான் ஒருத்தன் தான். 50 வருஷம் கத்துனேன், 100 வருஷம் கத்துனேன், ரெண்டாவது கேட்கல, தாத்தா கேட்கல, மகன் கேட்கல, நான் மட்டும்தான் கேட்டேன். சொன்னதே நான் தான். அவர் மட்டும் ஒரு விட்டாராம். எவ்வளவு பெரிய தோல்வி பாத்தீங்களா? ஒரு நபிக்கு இந்த உலகத்தில் கிடைக்க தோல்வி எவ்வளவு பெரிய தோல்வி? உலகத்திலாம் தோல்வி, உலக கணக்கில் இது தோல்வி. அவ்வளவு பெரிய தோல்வி அவர் மட்டும் நிற்கிறாரு. என்ன அர்த்தம்? நல்லவர்கள் சோதிக்கப்படுவதுதான் நான் இங்க சொல்ற பாயிண்ட். இந்த கலிபைகளுக்கு அல்லாஹ் கொடுக்கிற தண்டனைகளை எல்லாம் நீங்கள் இதோ கணக்கு பண்ணிக் கொள்ளாதீர்கள். அவருடைய ஜீவான பரிசோதித்துக்காக செய்யலாம் விளங்கிக் கொள்ளாதீர்கள். சரியான கொள்கையில இருந்து சரியாக நடந்தவர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலயா அவங்க அறிவாங்களையா? சொந்த ஊரை விட்டு விரைச்சதுக்கு மேல ஒரு சோதனை உண்டா? வீடு வாச சொத்து சுகம் எல்லாத்தையும் பறிச்சுட்டு வச்சுட்டாங்களா? இதுதான் சோதனை. இந்த மாதிரியான சோதனைகள் வரும்பொழுது உடனே நம்ம கொண்ட கொள்கை சரியில்லையோ, இதில் இருக்கு நல்லா அப்படி போகுதோ, இந்த கொள்கை அப்படியே நினைக்கிறார்களா இருக்குது. நான் இந்த கொலைக்கு வந்தனா யாருமே அடி, இந்த கொலைக்கு வந்தனா இந்த நகைச்சி மா பாத மாப்பிள வேணாம்னு போயிட்டாங்க. இப்படி காரணம் காட்டிக்கொண்டு வந்த கொள்கையிலிருந்து ஜகா வாங்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். நீ எதுக்கு அல்லாஹ் தரான்? நீ உறுதியா நிற்கிறியா இல்லையான்னு பார்க்கறதுக்கு தர்றான். உறுதியா நின்று பாரு. இந்த உலகத்தில் கஷ்டம் இருந்தாலும் எந்த உலகத்திற்காக இந்த கொள்கை ஏற்றுக்கொண்டோமோ அங்க ஜெயிப்போம், அங்க வெற்றி நிச்சயம். அதனால ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அசத்து நாசி பலன் அல் அம்பியா. அதிகமான சோதனைக்கு மனிதர்கள் உட்படுத்தப்பட்டவர்கள் யார் என்று கேட்டால் நபிமார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசத்து நாசி பலன் அல் அம்பியா. மனிதர்களே கற்கும் சோதனை. விதிகளுக்காக ஒரு தாவூத் நபி இருக்கலாம், விதிகளுக்காக ஒரு சுலைமான் நபி மன்னர்களாக இருந்தார்கள். இப்படி விதிகளுக்காக சில நபிமார்களை தவிர்த்து விட்டு பார்த்தால் எல்லா நபிமார்களும் கடும் சோதனைக்கு ஆளாகி இருக்கிறார்கள். அதற்கடுத்து சோதனை யாருக்கு? சும்மல் அம்சல் புல் அம்சல். அதுக்கடுத்த நிலையில் உள்ள நல்லவர்கள், அதுக்கடுத்து உள்ள நல்லவர்கள் என்ற அடிப்படையில் தான் அல்லாஹ்வுடைய சோதனைகள் அமையும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. இது நாவுக்குள் வச்சுக்கிறது. என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, ஒரு கொள்கையை சரி என்று குர்ஆன் அடிப்படையில் விளங்கி சரி என்று ஏற்றுக்கொண்டீர்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விளக்கத்தின் அடிப்படையில் சரி என்று ஏற்றுக்கொண்டீர்களா? இது உங்களை அசையக்கூடாது. இந்த ஒரு தலைவர் தலைவருமே பஞ்சம் பசி பட்டினி எதுவும் உங்களை அசைத்து பார்க்க கூடாது. இன்னும் அதிகப்படுத்த வேண்டும். அல்லாஹ் சொல்லி பார்ப்பா, இந்த மாதிரி அல்லதீன இதா வகில குணமுகம் உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் யார் தெரியுமா? இதா குணமுகம் அல்ல என்று சொல்லிவிட்டால் இதை மட்டுந்துவிடும். இதான் எந்த கட்டத்தில் அல்ல சொல்லணும், ஆடி போயிடணும். அழைக்கும் ஆயாத்துகள் அவனுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓடி காட்டப்படுமே ஆனால் இருக்கிற நம்பிக்கை மேலும் அதிகமாக வேண்டும். குர்ஆனுடைய வசனத்தை கேட்டவுடனே கேட்கறதுக்கு முன்னாடி 90 இருந்தா கேட்டவுடன 91 ஆக வேண்டும். கேட்கறதுக்கு முன்னாடி 60 இருந்தால் அல்லாஹ்வுடைய வசனத்தை கேட்டவுடன 65 ஆக வேண்டும். அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓடி காட்டப்படும் பொழுது அவருடைய நம்பிக்கை அதிகரிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறானே. இது கவனத்தை வச்சுக்கணும். நம்பிக்கை மேல மேல தும்ப மர வர இன்னும் உறுதி, இன்னும் உறுதி, இன்னும் உறுதி என்று நம்ம சொல்ல வேண்டும். அதனால ஏகத்துவ கொள்கையில் இருக்கக்கூடியவர்களை தெரிந்து கொள்ள வேண்டிய அடுத்த விஷயம், இது எல்லாம் முன்னாடி எதிர்பார்த்திருந்தோம். நம்ம அந்த கொள்கையில் இருந்தோம்னா இதெல்லாம் வரும் எதிர்பார்த்திருந்தோம். அன்னால உறுதியா இருப்பீங்க, ஆட மாட்டீங்களை யாரால அசைத்து பார்க்க இயலாது. நபிமார்கள்ட்ட இருந்த அந்த உறுதி உங்களிடத்திலும் காணப்படும். இது அடுத்தபடியாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அடுத்தது என்னன்னு கேட்டா, நம்முடைய ஈமானுடைய உறுதியை குலைக்கக்கூடிய என்ன தெரியுமா? சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் மனிதனுடைய அப்படி ஒரு தலைமுறை சொல்லுவாங்க அரபுல, குழு ஜபீதும் லபீதும். புதுசா உள்ள ஒவ்வொன்றும் தனி இன்பம் தரும், டேஸ்டா இருக்கும். புதுசா ஒண்ணு இருக்குன்னு வைங்களேன், அது ரொம்ப ஒரு மாதிரியா கலர்ற மாதிரி இருக்கும். அப்ப தவுகிறது வருவாரு, ஒரு வருஷம் ஆயிரும், ரெண்டு வருஷம் ஆயிரும், வருஷத்துக்கு ஒரு புது தகுதியாக சொல்ல முடியும். அது தகுதிதான போன வருஷம் நம்ம தவிர்த்துதான் தேசம் சொல்ல முடியும், இந்த வருஷம் அடுத்த வருஷம் சொல்ல முடியும். ஏடா இதே கொடுத்து நடத்தி கொடுத்து சொல்ல மாட்டானா?
Mudah teriak, teriak dah lagi. Ada yang teriak teriak macam mana ni sih? Ah, orang yang panas teriak tu macam, panas hampir juga teriak ada kabel pun ada macam teriak ni. Ini orang ni mana hati berikan? Orang teriak macam sih yang ni orang tu solat korang bodoh. Aku ini ada kerana, aku sakit tu perih. Nampak asal orang langgar, asal orang malu, mohon untuk naik mana itu korang. Orang mani mana tu, anak orang dah benda orang dah, orang sambat dia ni boleh awasi mana tu? Ada juga. Orang pernah lepas itu mengiran lah, ada orang lepas itu mengiran lah, orang rumah itu orang itu dapat apa di dalam mengiran lah, orang mana yang ada tes kapri irkan, mana yang ada amal kapri irkan juga tak, orang yang ada orang tu mari ini irkan, ini semua beragam siapa yang mengucikan, di mana mengucikan lah, ni beragam siapa, orang orang itu pernah orang itu jenis mana ya, hati ke, ada orang itu orang mana irkan, orang orang itu orang yang mandi orang orang itu orang siapa yang hati ke, tes tu pun susah kerumun. Kau orang tua orang marah sate, kau kos menitu, pun sate lagi. Adalah orang ke, marah sate macam tu ni. Marah sate macam mana kita ni? Marah macam orang ni kan? Ba, ah, buah, itu ni buah. Menolak anu lagi orang ni lah. Bulu ni bagus orang ni lah. Ni kita pun cendera hati orang orang ni. Ini kita pun cendera ada. Ibu ceri pun hati orang ceri pun dulu. Ini kita pun cendera ada pun orang, ini pun ada. Beri ceri lagi deh. Ini pun orang anu lagi kita dah ada ni. Ini pelan pelan kita kurang marah. Perubahan Quran itu barangnya, tujuh hari melayan tinggal, beri kastaman usima, beri kastaman wasana mai ini, tujuh hari melayan tinggal ini beri ini, beri beri itu beri bayi ni aman usima, beri arah cuman usima, cello ni ada mana? Ini yang ini beri beri over keluar Allah Quran, agi musal ini, ini yang beri 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 itu jangan lagi dia, orang itu luaran dia mana? Allah yang Allah orang jenis beri beri mana? Beri beri tan cello, beri beri jangan lagi cakap. Apa istana itu? Itulah soalan yang berterangan. Bayangkan jumma orang itu, khutbah, mudi mula orang hina, teriak orang tak biasa teriak orang. Di teriak orang pun ambil nama orang ini mana hati tuh, nama orang ini mana asyik tu parkun. Apa ni? Tahu ini tu jangan beli. Allah ukur orang lah. Niinge yurda pale yang beri itu punca berhenti memberi ni, walau ni lah. Ini mana punca orang orang jadi alkohol kiri. Orang ini kalau betul bahagian bahagian orang tuan lagi. Yunda mulai orang berwakna, kaya itu lah angin kalau buat pertemuan. Pertemuan itu mandi orang bawa mereka. Semua pertemuan orang ini pun saya punis cerita orang itu lagi. Hari Yunda lah punis Quran lirik dari ada orang cerita mana, ayat Quran itu apa, awan itu orang, awan itu kabur orang lagi. Umur mandi orang bawa orang ini, elit pun mandi lagi. Adik pun ada orang bawa orang lagi. Semua, ini orang yang kolgi orang ini itu berlalu. Punis cerita Yunda mandi orang lirik dari ada orang. Ada orang umur tu punis orang Allah irian dari Quran lirik mana orang bawa lagi. Allah cuma cerai ni, pas surkan orang dah ingat lagi cuma Allah mereka yang itu mana, ini lagi ya, ayuh orang ya, abu punis punis aku nak jalanwa, abu punis punis aku anda abu ni test kemarin teriyo, ni orang orang pun terbalik bersuara ni, kalau ni mana khas ni orang bahasa yang korang ni, mesti ajar juga, orang ni mesti ya, mana kalau mesti ya, ini pergi ramai punis punis orang dia cuma orang na, yang mana bisinya, Quran ni orang yang lain garap pergi mana mukhtar lah, hadis garap pergi mana mukhtar lah. Ada mulut yang ada untuk dipegang lah. Ini baru yang orang berkarnal khusus kita orang orang lah. Ini pun kita kawan mana hari kanom. Ini sih polos kita. Di mana tu? Rasul Allah SAW mana orang khusus kita. Ada mana Rasul Allah SAW mana di mana tu Rasul Allah SAW. Kripi cina orang lewat. Kripi di mana? Kripi marga mana? Allah amat orang orang mandiri. Muhammad ini berkandung bercerai. Berkata orang ini. Mulai mana ni kalau orang ni selalu kandung orang punya. Kalau yang ini ada ni. Anda kalau yang ini ada mana mana yang berkini orang nama. Dan khusus polos lagi yang mana orang berkata. Madam, saya adik pergi ke arah mana malam ni? Di mana tu orang pergi ke arah pergi ke arah? Pada nak kuno ke arah ni? Enak kuno ke arah ni? Selalu macam mana ke arah ke arah ni? Enak ada semua jemaah tu bila tu ni 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 lah. Kata orang orang selalu, pati orang orang selalu, mulu orang orang selalu, mulu guru guru orang orang bangsa orang orang selalu, kali orang penuh cinta baru orang orang guru selalu, ada orang kali orang orang selalu. Mereka muda pun itu mana jenazah tu pun ada, anak mana mungkin kita berikan bayang ramalan selalu, pelajar mungkin berikan selalu, sunat pun ada berikan selalu, ayam ada bumbul bumbul lagi sih kita hari tu pun ada selalu berikan berikan. Ini tu mana yang mesti mana, sikit mana yang dah keluar tu. Malah tu jalan berada agak lelak, anda selalu ada orang berapa, bodoh orang berapa kali berikan je. Ini tu mana bodoh itu lebih cuma orang, ini tu bodoh itu selalu berikan sama, bodoh itu kasih macam, parti kasih macam, kata orang itu kasih macam. Ini lah nikmat. Ini beliau hurjian membeli nikmat.
நான் இந்த கோயிலுக்கு வந்து எதுக்குன்னு கேட்டா மர்மையில குடிச்சு எல்லாம் நரகத்துல போட்டு புரட்டுவான். புரட்டும் போது நரகவாசிகள் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, யாழைத்தனா அத்தான அல்லாஹா அத்தான ரசூலா, அல்லாஹ் சொன்னதை கேட்கலையே ரசூல் சொன்னதை கேட்கலையே வந்து வெந்து கிடக்கிறோமே, இன்ன அத்தானா சாகத்தனாவ குபரானா, எங்களுடைய பெரியார்கள் முன்னோர்களுக்கு நாங்கள் கட்டப்பட்டு பகலோன சமயம் எங்களை வழிநடத்தி விட்டார்களே என்று நரகத்தில் புலம்ப கூடாது என்பதற்கு தான் இந்த கொள்கை வரணும். வேற என்னத்தையா எதிர்பார்த்து வந்தேன்னா கோவில் அதெல்லாம் நிக்காது, அங்க வர தேவையில்லை. பேசாம உலகத்திலே ஜாலி அனுபவிச்சு போங்க, எந்த உலகத்தையும் நாசமாக்கிறாருங்க. முழு முழு நம்பிக்கை இருந்தா இங்க வாங்க, அரவுல நம்பிக்கையோடு யாரும் வர தேவையில்லை, அல்லாவுக்கு யாருமே தேவை கிடையாது. ஹசர துன்யா உள்ளாக்குறா, இவனுக்கு துன்யாவும் நஷ்டம் ஆகிறதுக்கு நஷ்டம், உலகத்திலேயாவது மற்றவன் ஜாலியா அனுபவிச்சுதான் போனான். இவன் வீரங்கிற பேர்ல வந்து நடிச்சுக்கிட்டு வந்துட்டு அணையை வந்து இணைய வந்து நடிக்கிற நிலைமைக்கு ஆள வரக்கூடாது. அதனால இந்த உலகத்தில் வரக்கூடிய இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகளுக்கு வராம உள்ளத்தோடு நீங்கள் வந்திருந்தீர்களையானால் இந்த புதுசு பழசுங்கிற மெத்தேர்களா நம்ம பார்க்கவே கூடாது. திருப்பி திருப்பி அதான் சொல்லுவார்கள், கேட்க வரணும். திருப்பி திருப்பி அதான் குரான் வாசிங்க, திருப்பி திருப்பி தொடர்பான் நல்லா சொல்லுவான், திருப்பி திருப்பி சொல்றதான் நல்லா சொல்லுவான், திருப்பி திருப்பி நகரத்துதான் செய்துக்கிறான். நீ அங்க தப்பிக்கணுங்கிறதுக்காக சொல்றான். அதனால வந்து புதுசுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு பழசங்களுக்கு கீழே கோட்டை விட்டுறாவே, புதுசா வந்து எது வந்தாலும் பல்ல கடைக்கு போவாத. ஆய்வு பண்ணு, குரான்ல இருக்குதா, ஹதீஸ்ல இருக்குதா, அது நூறு சதவீதம் சரியா, கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் பதில் உண்டா, அது பத்தி விவாதத்துக்கு தயாரா இருக்கிறார்களா, உண்மை என்று சொன்னாலே பகிரமா வாதிக்க மாட்டேன் என்று சொல்கிறார்கள். இதெல்லாம் ஆய்வு பண்ண பிறகு அது நூறு சதவீதம் சரி என்று சொல்லுங்கள். இதை விட்டுட்டு வேற எது போ, ஆய்வு பண்ணாம நேரோட்டமா போனா நாம இந்த கொள்கைக்காக வரல, வேற எது நோக்கத்துக்காக வந்திருக்கோம், இதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது அடுத்து நம்முடைய நம்பிக்கையை ஆட்டிப்படுக்க விஷயம் தெரியுமா, இங்க ஒரு ஜமாத் ஏகத்துவ கொள்கையில் இருக்கிறாங்க. நானும் ரஹீமும் மனுஷன், நானும் மனுஷன் ரஹீமும் மனுஷன், இவங்களுக்கு ஒரு சண்டை வந்துடும். ஒரே ஜமாத்தில் இருப்போம், ஒரே கொள்கையில் இருப்போம், சண்டை வந்துடும். நான் அவரை திட்டுவேன், ஐயர் என்ன திட்டுவாரு, உடனே நீங்களும் என்ன செய்வது, நீங்களும் அடிச்சுட்டு பசங்க என்ன போவோம், நாங்க அடிச்சுட்டு மறைச்சிட்டு போவீங்களா, அட நாய் அடிச்சுக்கிட்டதுனால நீங்க கொள்கை விட்டு போடுவீங்களா, நாய் அடிச்சுக்கிட்டதுனால இறங்க போவீங்களா. அப்ப இங்க உள்ள தலைவர்களா இருக்கக்கூடியவர்களுடைய நடத்தைகளை நீங்க தப்ப பார்ப்பீங்க, தலைவர்களா இருக்கக்கூடிய வழிகாட்டக்கூடியவர்களுடைய கொள்கையில குழப்பத்தை பார்ப்பீங்க, அவங்களை வில போன காட்சியை பார்ப்பீங்க, அவங்களுக்குள்ளே போல தாறுமாறா அடித்து கொள்ற காட்சியை பார்ப்பீங்க. இன்னும் சில பேர் நான் அனுபவத்தை கண்டது எல்லாத்தையும் பார்த்துட்டு இதையும் பார்த்து சரிந்து வந்தியில நாங்க ரெண்டு பேர் ரெண்டு சொன்னா எது சரிந்து ஆய்வு பண்ணு, ரெண்டு லெவல்ல இரு அகமோ இது வர்ற ரெண்டு லெவல சரியா இருக்கும் நல்லா என்ன சொல்லி கேட்கலாம். ஒய்யும் தாய் பத்தான நிலை மூமனியின் அத்தனை மூமன்கள் இரு சாரார் சண்டையிட்டுக் கொண்டார்களேயானால் அசலிகள் பயனாகுமா, அவர்களுக்கு மத்தியில் இணக்கம் காணுங்கள். பொய்யும் பேரத்தை இகதாகுமா, அதை இருக்கிறார் ஒரு சாரார் இன்னொரு சாரார் மீது வரவு மீறுவார்களே ஆனால் ஒரு பக்கம் தப்பு தெரிந்து விடுமையானால் காட்டில் உள்ள தீ தகுதி வரவு மீறிய கூட்டத்தை எதிர்த்து நில்லுங்கள். ரெண்டு குரூப் ஆயிட்டாங்களா, ஒரு பக்கம் நில்லுங்க. நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு இப்பவாவது நமக்குள்ள இஸ்லாத்தின் இவ்வளவு குரூப் இருக்குது. நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு நாலு கலீபாக்களுடைய காலத்தில் அபூபக்கர் உமரை விட்டுங்க, உஸ்மான் ரலி அல்லாஹு அன்ஹு அலி ரலி அல்லாஹு அன்ஹு காலத்தில் சமுதாயம் பிளவுபட்டுதா இல்லையா, பிளவுபட்டுங்க. ஒரு பக்கம் அலி, ஒரு பக்கம் ஆயிஷா, எப்படி பிளவு நபிகள் நீங்க நினைக்கிறீங்கன்னா, அவன் என்ன நினைக்கிறீங்கன்னா இந்த தௌஹீத் ஜமாஅத்தோ வேற ஜமாஅத்துகளோ இவங்க தலைவர்களா இருக்கக்கூடியவர்கள் அல்லவா, தெய்வீக அம்சம் பொருந்தியவர்களா, இறைவனுடைய வகை தொடர்பு உள்ளவர்களா, எந்த பாவமும் செய்யாதவர்களா, மனிதத்தன்மை உறுதி எடுக்கப்பட்டவர்களா, அவர்களை காணலாம். மனுஷன் பேசுவாரு, ஒருத்தர் வந்து உணவுவாரு, அவர் எத்தனையோ ஆயிரம் பேருக்கு சந்திக்கக்கூடியவர் வந்து கேட்க போயிருப்பீங்க, அவர் எந்த வீட்டில் பண்ணாட்டு வேற போட்டு இருப்பாரு,
Ini kerana orang hati sila, orang boleh. Kerana seperti itu kan? Ini perjalanan kita akan lihat orang. Nabi yang lain akan selalai lagi dalam urusan mahanat perkutiran ini. Awal kita niyeri aha padam gatya, nabi tolong hil. Aiy dan tangi itu menjadi lagi. Aiy sahur takkan, ani sahur takkan. Hendaknya siapa? Orang nabi yang lain akan selalai dalam urusan marmah. Inilah orang mana ini. Nabi yang lain akan selalai dalam urusan kudapat sejarah dalam hal ini. Hendaknya ni kita dalam ini lagi. Bukti kundu setar hal ini hendaknya siapa? Sahabat, Aisyah urut fakat dalam kulla pada orang ramu nabi tuar gel, ane lagi Allah urut ane ini dalam kulla pada orang nabi tuar gel, hari tahun ni sahabat kita itu tuar gel, dana orang tu lari tanya, mana orang kubur orang dah agak agak terus jual sama terus gel, orang tu lagi lari tanya, ane lagi orang tu tuar gel, orang orang lari je, ye ye tanggal ke, sari yang tu betul lo, ane orang urut ni tuar gel, apa dia sih tuar gel tuar gel, nabi kita Allah urut alat tu beri, orang tu ni apa beri, mana orang orang tu beri lo. Mula awal ni dengan mana? Ah, orang lari kita ni marah kita kerja lepas panggil kita berapa? Apa dia pernah? Apa yang kita lalui hari lalu apa sendiri kita? Ini dalam mana kum? Esok lalu barang kita berhenti ke? Ada anda yang sampai berhenti tangan? Nada yang berapa? Nabi kita orang ini orang berceram berceram macam ni la? Ini orang punya kau kau berceram macam ni la? Ini orang cinta alpuri cara macam ni la? Ini orang cinta orang cara macam ni la? Hey, kami ini kita janda, apa? Kamal ini hari ini begini cendol, cendol itu berapa orang yang nak kulga? Berapa orang yang berkulga? Unda illya, malu tak illya orang unda illya, sir killya orang unda illya. Adalah ni urusan nipia, hari tahun ini anak orang orang dah berat. Hari bunyi, hendak beru ni orang orang ini keli, ini hakun orang mana sahaja yang ulama ada teri kerana. Thirukkuran, Tamil Akam Bij, Jainul Abidin. அனைவருக்கும் புரியும் எளிய நடை தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கலைச்சொற்களின் விளக்கங்கள் திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலமுதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள் முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள் கூடுதலான பக்கங்கள் அழகிய வடிவமைப்பு உயர்தரமான பைண்டிங் விலை ரூபாய் 300 மட்டுமே வெளியீடு மூன் பப்ளிகேஷன் நம்பர் 83/3 முதல் மாடி மூர்தரு மன்னடி சென்னை 1 போன் 656-90810 அதுல ஏறி ஓடியா நில்லு சில பேர் ஆயிஷா பக்கம் நின்னமா நில்லு சில பேர் அலி பக்கம் நின்னமா நில்லு எங்கிட்டு போகிறாங்க ரோமானிய பாரதத்துக்கு போகிறாங்க Mula ini pun tangan kita kerja, kita lagi kerja. Ada yang lain lagi, orang orang cuma ada orang lain lagi, orang orang tidak ada. Hendak orang sahabi lagi, hari ini sahabi, malam yang sahabi lagi. Hendak orang cuma tidak, itu orang tidak ada. Itu orang sahabi itu macam Nabi yang lain, orang sila, orang sila, maaf, tadi nukul orang semua ini orang tidak ada. Hari rekan kana sahaba kel, sahaba kelar kelak petang. Hari rekan kana sahaba kelude wir, sahaba kelude kelak berikan betul. Orang kita keluar ni, awal kita jual supaya orang nak keluar ni lagi. Anja mari ni, jadi tu darah training saya pertama kali. Mami jadi yang berani ni, anda berdua boleh. Ni orang lain hebat orang. Pergi pergi mami jadi, tanya orang hebat orang ni kiri ni. Nada kum, perpu kapal perpu persetia, mana orang yang beri zaman ni orang itu, orang lari Manisnya ni entah mana hilang, ada nama Bartom, ini jual lapuan. Nabi kita lah yang selalu lah orang selalu beri perak pun lah. Hamba kuntra berhenti, yar, yar kuntra, Itali peras mundur jam, Romani peras mundur, mana, yar kuntra ni, ni jual mundur, ni angkara mundur. Ini samar ini tiada orang yar kuntra ni, Usman ni lah yang kuntra ni yar, yar kuntra. Abu Bakar Siddiq relai Allah amade makan ada orang putra vali. Eh, Usman relai Allah amu kontra putra tu lah, yar rukran. Nabi jalan ayat itu bayar, ini yang kita mulai ayat ini makan macam ni dah. Abu Bakar Siddiq relai Allah amade makan, Abdul Rahman, ada orang kalah yar itu orang putra ada, Usman itu kontra orang putra. Yang kita selalu beri na, ada ini mah naya putra lah, dunia ini saya mana selalu beri. Nabi jalan ayat selalu jalan ayat lah, pergi orang bani kupara. Yang kita pergi ni juga, khawatir gelar kemarin berada ni juga. Bukan yang khawatir kemarin ni mana? Yang lebih bawah itu merkab bawah ini.
ஒருத்தர் ஒருத்தரை தலை அறுத்துக்கிட்டு காப்பிடாதீங்க. நீங்க உங்களுக்கு எதிராக ஆயுதத்தை தூக்குனா நீங்கள் காப்பீர்கள் போறாங்க. ரசூல் அல்லாஹ் சொல்லும் அவ்வளவு கடுமையான எச்சரிக்கை. அந்த சமுதாயம் அந்த எச்சரிக்கை காய்வதற்குள் அந்த தப்ப செய்வார்கள். நபிகள் நாயகம் சொல்லாம் தனக்கு பிறகு ஏதோ ரொம்ப எச்சரிக்கிறாங்க, உங்களில் ஒருவர் மற்றவரை வெட்டி கொன்று நீங்கள் நிராகரிப்பாளர்களாக மாறிவிடாதீர்கள். எத்தனை காத்திருக்கிறாங்க. சாதி இமாம் வந்து கேட்கிறாங்க, சாதி இமாம் அவர்களே இப்படி அடிச்சுக்கிட்டு பெற்றிருக்கிறாங்களே, அலி அலி சொன்னது சரியா, ஆயிஷா சொன்னது சரியா, முஆவியா சரியா, அலி சரியா, ஹுசைன் சரியா, யசீத் சரியான்னு கேட்கிறாங்க. சாதி இமாம் அழகா ஒரு பதில் சொன்னார், நல்ல வேலைக்கும் அல்லாஹ் நம்மை காப்பாற்றிக் கொண்டான், அந்த ரத்தத்தில் நமக்கு பங்கு இல்லாமல் நம்மை காப்பாற்றி விட்டான். அந்த காலத்தில் நாம இருந்தவன் சொன்ன எந்த பக்கமாவது அவர்களை தூக்கித்தான் இருப்போம். அந்த காலத்தில் நாம் இருந்தவன் சொன்ன ஒண்ணு இந்த பக்கமோ அந்த பக்கமோ அருவாளை தூக்கி இருப்போம். அந்த ரத்தக்கரை படியாமல் நம் கைகளை எல்லாம் காத்து விட்டான். நமது நாக்கால் அந்த ரத்தத்தை நக்க வேண்டாம். நான் யார் பக்கம் தச்சுக்கும் பண்ணாதேன் சொல்லியாது உனக்கு நல்லா புரிஞ்சுக்கிறது. இவன் பேசாதே பேசுறதுக்கு பயப்படுறாங்க. அந்த மாதிரியான எதுக்கு நான் சொல்ல வர்றேன் என்று கேட்டா, சின்ன சின்ன அற்பமான மனஸ்தாபங்கள் உங்களை வந்து கொள்கையிலிருந்து விரட்டுகிறது பார்க்கிறோம். அற்பமான பிரச்சனைகள் அப்ப மலக்குகளைத்தான் அனுப்ப வேண்டும். வழிகாட்டுவதற்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் மலக்குகளைத்தான் அனுப்பி வைக்க வேண்டும் அப்படிதான் கேட்டார்கள். அன்னைக்குள்ள காவிரிகள் யாரை கேட்டாங்க வழிகாட்டுறதுக்கு? மலக்கு அனுப்பு நிகழ்ந்தா மனுஷன் சோர்றீங்கிற நாலு ரசூல் இவர் என்ன ரசூல் யாக்குழு தாம எம்சி புல்லஸ்மார்ட் இவர் உண்ணுகிறார், கடை வீதிகளில் நடமாடுகிறார், இவர் எல்லாம் ஒரு ரசூலார். மலக்கு வரக்கூட லவ்லா உன்சிலால மலக்கும் ஒரு மலக்கு வரக்கூடாதா கேட்டாங்க. இப்ப மலக்கு ரசூலுமே அப்படிதான் இருப்பாங்க. ரசூல எப்படி இருப்பாங்க, நம்மளாம் இருக்கிறது. உங்களுடைய கொள்கைகளை இடை போடுவதற்கு இந்த பிரச்சாரங்களை பார்க்காது, என்னை பார்க்காதீர்கள். இங்க உள்ள மேலே உள்ள யாரையும் பார்க்காதீர்கள். விஸ்வத்தும் ஹசனாவாக நிரந்தர முன்மாதிரியான நபிகள் நாயகத்தை மட்டும் எடுத்து சொல்கிறோம் நாங்கள். சரியாக சொல்ற வரைக்கும் கேளுங்கள், தப்பா சொன்ன கேட்காதீங்க. பார்ப்பதற்கு வந்து இந்த எந்த மனிதனையும் மாடல் ஆகாதீங்க. அப்படி அல்ல நம்ம எடுத்துட்டு போகல, ஒரே மாடலை தான் அடிச்சிருக்கான். அழியோ ஆயிஷா கூட மாடல் எடுத்து எடுக்கிற முடியுமா? நமக்கு மாடல் யாரு லக்கது காரலக்கும் ரசூல் இல்லாகி விஸ்வத்தும் ஹசனா. அல்லாவுடைய சூழலத்தில் தான் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. இந்த ஏலத்து உறுதியை குறைக்கக்கூடிய இன்னும் சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். என்ன காரியம், நீங்க ஏகத்துவ கொள்கையில் இருப்பீங்க, ஒரு சமுதாயம் உண்டாகிவிடும், ஒரு ஜமாத் உண்டாகிவிடும், உங்களுக்கு இந்த சில தனிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். அந்த பிரச்சனைகளை இந்த ஜமாத்தி தீர்க்க முடியாமல் இருக்கும். பிரச்சனை தீர்க்கிறது ஜமாத்து உங்களுடைய பிரச்சனை தீர்க்கலங்கிறதுனால ஒவ்வொரு தவறு வேணாமா? ஒரு ஊர்ல அடி ஒரு ஊர்ல அடிச்சு விடுவாங்க, பல்லாசுல வரக்கூடாது, வரக்கூடாது மட்டும் முறையில் வர. அதுக்கு என்னமா பண்றது, இப்படிதான் அடிதான் வாங்கணும், ரசூல் அப்படிதான் வாங்கினாங்க, ஹக்கு இப்படிதான் இருக்கணும், பிரச்சாரம் இறங்கினா இதெல்லாம் நம்ம அனுபவிச்சு ஆகணும், சுண்ணத்து அப்படின்னு சொல்லணும். நம்ம அடி வாங்குவோமா? இவங்க ஒண்ணு அசீட்டு பண்ணுவாங்களா? இதான்டா போராது. இப்படி சொல்லக்கூடியவர்களை பார்க்கிறோம். ஒரு ஆள் கடன் கேட்பாரு, ஜமாத்துல மனு கொடுப்பார், நான் கஷ்டப்படுறேன், ஒரு கை வந்து வாங்கணும், பத்தாயிரம் கொடுங்க. ஜமாத்துல இருந்தா கொடுப்பாங்க, இல்லன்னா இல்லன்னா பத்தாயிரம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன இப்ப பத்தாயிரம் கொடுக்க முடியுமா? கஷ்டத்தில் தானே பேசுறோம். இப்படி தங்களோட சொந்த சொந்த விஷயங்கள், சொந்த சொந்த பிரச்சனைகளுக்காக அனுபவம் ஏற்படுகிற பாதிப்புகளையும் நம்முடைய நம்பிக்கையை பாதிக்கிறா என்ன நியமானு இதுக்கெல்லாம் பாதிக்கிறது. நபிகள் நாயகம் செல்லாறு செல்லும் அவர்கள் ஒரு நாள் பங்கு வச்சு கொடுக்கிறார்கள் வணிமத்து பொருள்களை. வணிமத்து பொருள்களை மக்களுக்கு பங்கு வைத்துக் கொடுக்கும்போது நபிகள் நாயகம் என்ன பண்றாங்க என்று கேட்டா, ஆள் பார்த்து பங்கு வைக்கிறாங்க. ஆள் பார்த்து எப்படி ஆள் பார்த்து, எந்த காரணம் அப்படி ஆள் பார்த்து இல்ல, ரொம்ப தேவை உள்ளவருக்கு கொஞ்சம் அதிகமா கொடுக்குறாங்க, கொஞ்சம் தேவை உள்ளவருக்கு குறைவா கொடுக்குறாங்க. இவருக்கு பத்தாயிரம் ரூபாய் தேவை, இவருக்கு கொஞ்சம் கூட கொடுக்குறாங்க, அவருக்கு ரெண்டாயிரம் ரூபாய் போதும், அவருக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க. இவரு நினைக்கிறாரு அவருக்கு முன்பு ரெண்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் விமர்சனம் பண்ணிருக்காரு. இது வந்து நீதியான பங்கீடு இல்லை, இது என்ன நீ பாரபட்சம் காட்டுறீங்க. வார்த்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவங்களோட இருந்த ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் மீன் செலுத்தாவிட்டால் உலகத்தில் யாருக்கு மீன் செலுத்த என்னவா கேட்கறீங்க?
நான் உனக்கு செலுத்த மாட்டேன் நினைக்கிறீங்க, நான் நீதி செலுத்தாவிட்டு வேறு ஏழையும் செலுத்த முடியும் அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்டு சொல்றாங்க, இவனுடைய வழி தோன்றல்களிலே சிலர் தோன்றுவார்கள், அவர்கள் மார்க்கத்தை பேசுவார்கள், அவர்களுடைய சொந்தக்குரிய கடக்காது. நபிகள் விட்டு பத்துவாதம், நீ என்னோட சொந்த காரியத்துக்காக வேண்டி இந்த மாதிரி பொருளாதாரம் தரல, அது தரல, இது தரல, எனக்கு அந்த உதவி செய்யல, இந்த உதவி செய்யல என்பதற்காக வேண்டி ஒரு குலை சமுதாயத்தை குலைக்க வந்தால், ஒரு ஒற்றுமையை குலைக்க வந்தால், ஒரு சமுதாயத்தினுடைய ஒரு கட்டுக்கோப்பை குலைப்பதற்கு வந்தால், அவனுடைய வாரிசுகளுக்கு வருவாங்க சொன்னாங்க. அதுதான் ஹாரிஜாக்கள் சொல்லணும் இல்லையா, வந்தாங்க. அவனுடைய சந்ததிகளில் இருந்து அந்த ஹாரிஜாக்கோ அவர்களுக்கும் அழிவல் இல்லாம நம்ம புரட்சிகளெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இது நம்மளை ஆட்சி படைக்க விட்டுறக்கூடாது. உங்களுடைய சொந்த சொந்த மனஸ்தாபங்கள் இதெல்லாம் நம்ம பாதிக்கும். அதை விட இன்னொரு விஷயத்தினால் நம்ம சமுதாயம் பெரிய அளவில் பாதிக்கிற காட்சியை பார்க்கிறோம். என்ன விஷயம் தெரியுமா, ஒரு பிரச்சனை வந்துடும், ஒரு எதிர்களால் சண்டை, ஒரு வகுப்பு கலவரம், ஒரு டென்ஷனான ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரி நிலை வந்தவன என்ன செய்வாங்கன்னு கேட்டால், நாம எல்லாம் ஒன்றுமையா இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு வேலை பண்றாங்க. இருக்கேன் ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ஒற்றுமையா இருக்கணும்னு சொன்னா நீங்க இதெல்லாம் சொல்லாதீங்க, என்ன சொல்லாதீங்க, இந்த தர்காவெல்லாம் சொல்லாதீங்க, நிலைமை சரியில்லாம இருக்குது, நமக்கு இப்ப ஒற்றுமை தான் முக்கியம், ஒற்றுமையின் காரணமாக நீங்க இந்த விஜயத்தை சொல்லாதீங்க, ஒற்றுமை வேணுங்கிறதுக்காக வேண்டி அந்த சுண்ணத்தை வலியுறுத்தாதீங்க, ஒற்றுமை வேணுங்கிறதுக்காக என்ன பிடிக்க ஒரு ரெண்டு பேரும் நம்ம இருக்குல்ல கருத்து வேறுபாடு உள்ள ஒன்னும் பேசாதீங்க அப்படி இருந்து ஒரு வேலை வீசுவாங்க. வீசும்போது என்ன செய்வாங்க, அந்த ஒற்றுமையை வலியுறுத்துறான், ஒற்றுமை என்னும் கயிற்றை பச்சைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்ல குரானே சொல்றான் அப்படி இருந்து ஒரு மூல செலவை பண்ணி நாம் ஒத்துமையாகத்தான் இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, வரதட்சணை வாங்குறியா, வாங்கிட்டே போ, சீமா புரியாது போய்கிட்டே இரு, வராது புரியா போய்கிட்டே இரு, நம்மளா ஒத்துமையா இருக்கணும், அதான் சண்டிகை விடா, இதான் ஒத்துமையா, நீங்க போய் ஒத்துமையா, இப்படியான ஒரு ஒத்துமையை சொல்லுமாறு அல்லாம ஒரு சில நம்ம காட்டி கொண்டிருக்கிறாங்களா, இதுக்கு பேர் ஒற்றுமை இல்லை, இப்படி ஒற்றுமையை மார்க்கம் சொல்லவே இல்லை. மார்க்கம் என்ன சொல்லுது ஒற்றுமையை பத்தி, எல்லோரும் சேர்ந்து அல்லாவுடைய கைக்கை பிடித்துக் கொள்ளுங்கள். எப்படி ஒற்றுமையா இருக்கு மார்க்கம் பாத்தீங்களா, எல்லாருமே தப்பு பண்ணுங்கன்னு சொல்லல, எல்லாம் ஒன்னாவா குரான் படி, அல்லாவுடைய பயிர் என்பது தீனுல் இஸ்லாம் குரான், குரானுக்கு தந்த ரசூலுல்லாஹ்வுடைய விளக்கம், எல்லாரும் சேர்ந்து இதன் பக்கம் ஆண்டுதான் குரான் அழைக்கிறது. நீங்க அவங்க காரியத்தை செய்யும் சொல்லி சொல்லவே இல்லை. இந்த ஆயத்தை எல்லா உலமாக்கும் நிறைய உலமாக்கள் ஒற்றுமை என்னும் கயிற்றை கட்டி கொடுத்துக் கொள்ளுங்கள், வசனமே எழுதி கொடுப்பாங்க, பெரிய பேனர் கட்டிப்பாங்க, ஒற்றுமை என்னும் கயிற்றை கட்டி கொடுத்துக் கொள்ள எங்க குரான் இருக்குது, அல்லாவுடைய கையிலே அனைவரும் ஒற்றுமையா பிடிங்கள் தான் இருக்குது, யாத்தியம் ஒன்ன கட்டி பிடிங்கள், ஹபல் இல்லாம அல்லாவுடைய கையிலே குரானை ஜமியான அனைவரும் வந்து பிடிங்க, எல்லாரும் வந்து இதுலேயும் என்ன செய்யுது கேட்டா, குரானின் பக்கம் அழைத்துக் கொண்டே இருக்கணும்னு சொல்லு. குரான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்றான்னு கேட்டா, வைத்தக்கும் நிற்கும் ஒவ்வொருக்கும் உங்களில் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கட்டும், அந்த கூட்டம் என்ன செய்யணும், நன்மைகளை எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும், யா மௌனவில் மாரூஃப் வயன்ஹவுன் அனில் முன்கர், தீமைகளை தடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்ப நன்மைகளை ஏவணும் தீமைகளை தடுக்கணும் அல்லாஹ் கட்டளை இடும் போது அதை விடுங்கிறாங்க, ஒற்றுமைங்கிற பேர்ல அதை விட்டு ஒற்றுமை இருப்போம், ஒற்றுமை தகுதி வாங்குவோம், ஒற்றுமையின் தன்னிப்போம், ஒற்றுமையின் உடல் போவோம், சொல்லல சும்மா சண்டை வருது இந்த ஒற்றுமை. நபிகள் நாயகம் செல்லாலை செல்லும் அவர்கள் வந்த உடனே இந்த கோயில் ஒற்றுமையை தான் உடைச்சாங்க. இஸ்லாத்தை சொன்ன உடனே தந்தையிடம் இருந்த மகனை பிரித்தார்கள், கணவனிடம் இருந்த மனைவியை பிரித்தார்கள், மனைவிடம் இருந்த கணவனை பிரித்தார்கள், பிரித்து ஒரு கொள்கையின் பக்கம் சேர்த்தார்கள். எப்படி சேர்த்தாங்க, கொள்கையை முதல் போட்டுக்கொண்டு அஸ்திவாரத்தை பலமாக வைத்துக் கொண்டு இங்க வாழ்ந்து பிரிச்சு எடுத்தாங்க, அதுக்கு பிறகு ஒற்றுமை உண்டாச்சு. எப்படிப்பட்ட ஒற்றுமை, அல்லாவே பாராட்டுற ஒற்றுமை. என்ன தெரியுமா, குன்தும் அலா சபா உபரத்தின், நீங்கள் நரகத்தின் விளிம்பிலே இருந்தீர்கள், பான்கதற்கு மின்னா அதிலிருந்து அல்லாஹ் உங்களை விடுவித்தான், அல்லஹ கைல குரூபிக்கும் உங்கள் உள்ளங்களுக்கு மத்தியில் இணைப்பை ஏற்படுத்தினால் அவனுடைய அருளால் நீங்கள் உடன்பிறந்த சகோதரர்களாகவே ஆகிவிட்டீர்கள். அது ஒற்றுமை. எந்த ஒற்றுமை,
ஒரு கொள்கையின் எல்லாரும் வரணும். அப்ப ஏற்படக்கூடிய ஒற்றுமை எப்படி இருக்கும் கேட்டா, என் சொத்துல பாதியை அவனுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கொடுத்தார்களா இல்லையா? மக்காவிலிருந்து அகதிகளாக வந்தவர்களுக்கு மதியனாக உள்ளவர்கள் பேரிச்ச மரத்தில் பாதியை கொடுத்தார்கள், இருக்க குடிசையில் பாதியை கொடுத்தார்கள், போட்டிக்கிற போர்வையில் பாதியை கொடுத்தார்கள், இருக்கிற நாலு ஆடு இருந்தார் என்ற ஆட்டை கொடுத்தார்கள், எல்லாத்தையும் பாதி பாதியாக பங்கு வைத்து கொடுத்தார்களே, வாரிசாக ஆக்கி விடுவார்களோ என்று நினைக்கும் அளவுக்கு பங்கு போட்டு கொடுத்தார்களே, அந்த ஒற்றுமை ஏற்படும் என்று சொன்னால் பிரிவினை முதலில் ஏற்பட வேண்டும். வரவேற்ற வாங்கலாம் என்று சொல்லக்கூடியவர் வாங்கக்கூடாது என்ற கொள்கையின் பக்கம் வர வேண்டும். இப்போ ஒற்றுமையாகும். தர்காவுக்கு போகலாம் என்று சொல்லக்கூடியவர் அதிலிருந்து விடுபட்டு இங்கு வரணும். அப்ப ஒற்றுமையாகும். இப்படி எல்லா விதமான நன்மைகளை செய்யக்கூடியவர்களாக எல்லா விதமான தீமைகளும் விடுபடக்கூடியவர்களாக வந்து அந்த உண்டாகிற ஒற்றுமை இருக்குதே, அது மதீனாவுல முஹாஜிர்களுக்கும் அன்சாரர்களுக்கும் ஏற்படுத்தின அந்த மாதிரி ஒற்றுமையாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சுன்னத்துகளை ஒற்றுமையின் பெயரால் விடுத்துகிற காட்சியை பார்க்கிறோம். மஞ்சள் காட்டக்கூடாது, சண்டை வரும். அப்ப சண்டை வரும்னா சண்டை வர்ற காரியத்தை ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்காங்களா? அதை நெஞ்சில கையை கட்டுறது ஏன் கட்டுறோம்? மன இசைப்படி கட்டுறமா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதுக்காக கட்டுறோம். எங்களுக்கு முன்மாதிரியான ரசூல் சொன்னதை நாங்க செய்வோம். நீ ஒற்றுமைக்காக ரசூலுல்லாஹ்வுக்கு கடாக்க சொல்லுங்களா? பார்த்துட்டு இருக்கிறோம். வரலாற்றாவிங்க ஏன் ஆடக்கூடாது? மார்க்கத்தில் இல்லை ஆர்குமெண்ட் வந்து நான் ஒத்துக்கிறவாங்க ஏன் ஆடக்கூடாதுன்னா நான் சண்டை வருவேன். ஓ சண்டை வந்து ரசூலோட சின்னத்தை விட்டுறீங்களா? வரலட்சில எழுத கூடாது. ஊர்ல பள்ளப்பட்டிக்கு போனா வட்டியை பத்தி பேசக்கூடாது. இமாம் பள்ளப்பட்டிக்கு போனீங்கன்னா எல்லா தொழில் வட்டி எந்த இனம் எந்த இடையினாலும் பேசலாம், வட்டியை பேசக்கூடாது. பேச வருவீங்களா? அப்ப எந்த தப்பு அந்த நிகழ்வு அதை கண்டிக்க வேண்டும். எந்த நன்மைகளை செய்ய தவறி இருக்கிறார்களை சொல்ல வேண்டும். அதனால் எத்தனை பிள்ளைகள் என்றாலும் சரி அதற்கு கலங்க கூடாது. அந்த பிரிவினை தேவை. அந்த பிரிவினைக்கு பிறகு கொள்கை அடிப்படையில் ஏற்படக்கூடிய ஒற்றுமை தான் நமக்கு வேண்டும். இப்ப என்ன ஒற்றுமையை கிடைக்கிறோம் யோசிச்சு பாருங்க. இப்ப ஒற்றுமை ஒற்றுமை முடியலா? என்ன ஒற்றுமை ஏற்பட்டு விஷமான ஒற்றுமை ஏற்பட்டிருக்கா? ஏன் காலம் நீங்க எப்போ வருவீங்க, இந்த காலம் நாங்க எப்போ வருவோம், உங்களுக்கு ஒற்றுமையா? அதான் நீங்க நடந்துகிட்டு இருக்கிறீங்க. ஒரு முஸ்லீம் வியாபாரி இன்னொரு முஸ்லீம் வியாபாரி எப்படி கவுத்துறதுன்னு பிளான் பண்றான், இதுக்கு பேர் ஒற்றுமையா? சாதி பள்ளிக்காரன் அனந்த பள்ளிக்கு திரும்ப வரக்கூடாதுங்கிறான், இதுக்கு பேர் ஒற்றுமையா? என்னத்துல ஒற்றுமையா இருந்தேன்னு கேட்கிறேன். ஒற்றுமையா கிடையாது. பக்கத்து வீட்டுக்காரன் பசியா இருக்கும் சாப்பிட போகலான்னு இருக்கிறேன், எத்தனை பேர் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு உங்க வீட்டுல சமைச்சு பாய்ச்சியரை கொடுத்து விட்டீங்க? என்ன ஒற்றுமை? நபிகள் நாயகம் சொல்லாசிரன் அந்த ஒற்றுமையை உண்டாக்கி இருந்தா செஞ்சிருப்பீங்க. ஏகத்துவத்தின் அடிப்படையில, கொள்கையின் அடிப்படையில, மார்க்கத்தின் அடிப்படையில, நம்பிக்கையின் அடிப்படையில ஒற்றுமை உருவாக்கி இருந்தோம்னு சொன்னா அவனுக்கு அடிச்சா எனக்கு கண்ணீர் வரணும். அதான் ஒற்றுமை. இப்படி வருமா? என்ன அடிச்சா எல்லாரும் கண்டுபிடிங்களா? இவர் அடிச்சா எல்லாரும் கண்டுபிடிங்களா? பாதி பேர் சிரிப்பீங்க, பாதி பேர் கண்ணீர் விடுவீங்க. அதான் நடக்கு. என்ன வந்து கொண்டு விட்டாரு எல்லாரும் எல்லாரும் கவலைப்படுவீங்களா? என்ன ஒற்றுமை? உங்கள் ஜமாத்தில் உள்ள காலத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க. என்ன ஒற்றுமை? இது போலித்தரமான ஒற்றுமை. உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ள ஒற்றுமை நெல்லிக்க ஓட்டை உடச்சூட்ட செய்து இருப்பேன். கொள்கை அடிப்படையில் இருக்கணும் ஒற்றுமை. குரான் அடிப்படையில் இருக்க வேண்டும், சுண்ண அடிப்படையில் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய வேதத்தின் அடிப்படையிலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் அமைந்தால் மாத்திரமே அது வந்து ஒற்றுமையாக இருக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு ஒற்றுமையில நம்ம வரணுமே தவிர ஈமானுடைய உறுதி இழந்துடக்கூடாது. இதெல்லாம் நம்முடைய ஈமானுடைய உறுதிகளை கதம்பாக்கக்கூடிய காரியங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். வறுமை நம்மளை பதம்பாக்கும், செல்வம் நம்மளை பதம்பாக்கும், சொந்த பந்தங்கள் நம்மளை பதம்பாக்கும், ஜமாத்துடைய கட்டுப்பாடுகள் நம்மளை பதம்பாக்கும், அச்சுறுத்தல் நம்மளை பதம்பாக்கும், உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் நம்மளை பதம்பாக்கும், நம்முடைய நம்மை நாம பரிசுத்தவான்கள் என்று தப்பாக விளங்கிக் கொள்வது நம்மை பதம்பாக்கும், நம்ம என்னதான் நீங்கள் அல்லாஹ் மன்னிச்சிருவான் என்ற அலட்சியம் நம்மை பதம்பாக்கும், மார்க்கத்தின் மீது உள்ள அறவுரை பற்று நம்மை பதம்பாக்கும். இது எல்லாத்துக்கு மேல நீங்கள் வந்தை கரெக்டா வெல்லணும் என்று நினைத்தீர்களையானால், ஈமானுடைய உறுதியை கடைசி வரைக்கும் தக்க வைத்துக் கொள்ள நினைத்தீர்களையானோ, இறுதியாக முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரே ஒரு அம்சம் இது மட்டும் இறந்தீங்க வைங்க, மற்ற எல்லாம் உரியாந்துடும். என்ன அந்த அம்சம்? அதான் இஹ்லாஸ் என்ற அம்சம். இது இருக்கிறது கடைசியா இருக்கிற அந்த அம்சம் என்ன? நாம் எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் இதனுடைய பெரிய பலனை எங்க எதிர்பார்ப்பது?
அல்லாஹ்விடம் எதிர்பார்ப்பது. இதுதான் இடம். இது மட்டும் உள்ளத்தில் வரட்டும். எந்த ஒரு காரியத்தை செய்ய இதனுடைய நன்மையை நான் அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கிறேன். அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்காம உலகத்தில் எதிர்பார்க்கிறது நம்ம அறியாம உள்ளுக்குள்ள இருக்கிறதுனாலதான் இவ்வளவு கோளாறுமே வருது. நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கேட்ட ஹதீஸ் அதனால மார்க்கம் பலப்பட்ட அந்த புதுசு குரான உண்டாக்கி நம்ம சொல்ல முடியும், இருக்கிறத சொல்ல முடியும். அப்ப நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமை நாளையில ஒருவன் கொண்டு வரப்படுவான். அவன் யார் தெரியுமா? அல்லாஹ்வுக்காக தன்னுடைய உயிரையே தியாகம் செஞ்சவன். ஒரு சத்தியத்துக்காக வேண்டி, ஒரு நியாயத்துக்காக வேண்டி நடக்கிற ஒரு போர்ல உயிரை பலி கொடுத்தவன், தியாகம் பண்றவன். அவனை கொண்டு வந்து நிறுத்தப்படும் மறுமையில. அல்லாஹ்வுடைய விசாரணை எப்படி இருப்பார்களா? கேட்பான், டேய் உனக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை தந்தேன், உடல் வரவே தந்தேன், நீ என்ன செய்வாய்? அவர் சொல்லுவார், இறைவா நான் உனக்காக வேண்டி அந்த உயிரையே தியாகம் செய்துவிட்டு வந்திருக்கிறேன். உனக்காக சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக என்னுடைய உயிரையே உனக்கு பறிகொடுத்து வந்திருக்கிறேன். அல்லாஹ் என்ன சொல்ல தெரியுமா? நீ உயிரை பறிகொடுத்தது என்னமோ நிச்சயம், இந்த உனக்காக சொன்னதோ அது செய்யும், எனக்கு அது செய்யல. உன்னை வீரன் என்று சொல்ல வேண்டும், உன்னை பார்த்து நாலு பேர் பயப்பட வேண்டும், நம்மளை கண்டு அறந்து உறந்து ஓட வேண்டும், நம்முடைய சக்தியை பார்த்து அடுத்தவர்களை மதிக்க வேண்டும், அப்படி நெஞ்ச நிமித்தம் நடக்க வேண்டும், நம்மளை பார்த்தாலே பேசுவவர்களை பயப்பட வேண்டும் என்று ரவுடித்தனம் செய்வதற்காக வந்தாள். அதுதான் என்ன, அது கிடைத்து விட்டது உனக்கு. நீ எனக்காக உள்ள விட்ட உயிர் விடுற காரியம்னா நல்ல காரியத்தான் அவன் போயிருக்கிறான். நல்ல காரியத்துக்கு போய் உயிர் விடும் போது என்ன நினைச்சிட்டு போயிருக்கான் தெரியுமா? நம்மளை வந்து வீரன் நினைக்கணும், நம்மளை நாலு பேர் பாராட்ட வேண்டும். இதுதான் நினைச்சா பாராட்டி விட்டார்கள். முருகைக்கு கூட கிடைக்கிட்ட உலகத்திலேயே இழுத்து செல்லுங்கள். யாருக்கு இந்த நிலைமை? ஷஹீதுக்கு நிலைமை. உயிரை கொடுக்கறத விட ஒரு பெரிய தியாகம் ஒரு மனுஷனுக்கு என்ன செய்ய முடியும்? காசை கொடுக்கலாம், பணத்தை கொடுக்கலாம், வீட்டை கொடுக்கலாம், வாசலை கொடுக்கலாம், அடிய கூட வாங்கிக்கலாம், உத்த கொடுக்கலாம், உயிரை கொடுப்பதோ மனிதன் கொடுப்பதோ பெரிய விஷயம். அவனுக்கு ஏற்படுற கெடி என்னன்னு கேட்டா, இது சுத்தம் இல்லாததுனால அவன் செஞ்ச காரியத்தை கூட அல்லாவுக்கு செய்ய பாருங்க, தூக்கிடுறான். ஒரு பணக்காரன் அடுத்து செல்வந்தன், பணக்காரன் என்னப்பா நிறைய வசதி வந்து என்ன செஞ்ச? அவர் சொல்லுவார், என்ன செஞ்சா? அங்கேயும் இறச்சன, பாரியாரி கொடுத்தன, அந்த பள்ளிக்கு உணவு கொடுத்தன, இந்த பொம்மைக்கு அவ்வளவு கொடுத்தன, இந்த அனாதைக்கு உணவு கொடுத்தன அப்படின்னு சொல்லி ஒரு கொடுத்ததெல்லாம் என்ன செய்வாரு? பட்டியல் போடுவாரு. கொடுத்த கொடுத்ததெல்லாம் நெசம் எனவாடி கொடுத்த, இங்க சொருத்தம் கிடைக்கின்ற கொடுத்த, என்னுடைய அந்த பெருவர்களை கொடுத்த, வல்லேந்து சொல்லணும் தரப்பு கொடுத்த, எடுத்து கொடுத்த, நாலு பேர் வல்லேந்து சொல்லணும் கொடுத்த, அதுவும் சொல்லிட்டாங்களே பேசி கொடுத்தாங்க, இறையில கடைகளில் வேற வேண்டாங்களே முடிஞ்சு போச்சுடா. அதுதான் கொடுத்த பள்ளி வாசல் நண்பரை கொடுத்த, கொடுத்து விட ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து இறையில கொடைவெளியில வருது முடிஞ்சு கொடைவெளியும் சொல்லிட்டாங்களே, ஓடு ஓடு அவ்வளவுதான், அவனுக்கு பறிச்சு போச்சு. நீ செஞ்சதுக்கான பரிசு உலகத்துல எல்லாரும் வரலன்னு சொல்லிட்டான். ஓ இங்க நம்ம வந்துருவார், நீ செலவழித்த மட்டும் எனக்கு பத்தாது, எனக்காக மட்டும் செய்யும். அதான் எனக்கு வேணும், நீ என்ன செஞ்சேன்னு பார்க்க மாட்டேன், எனக்கு செஞ்சியான் பார்ப்பேன். அல்லா சொல்றான். அதே மாதிரி இன்னொருத்தர் வருவாரு, மார்க் அறிஞர், மார்க்கத்தை ஊர் ஊரா பிரச்சாரம் பண்ணவர், பலவிதமான தியாகங்கள் பண்ண சேவை செஞ்சவர். என்னப்பா பண்ணனே, என்ன பண்ணுனே நான் எத்தனை கூட்டத்துக்கு போயிருக்க தெரியுமா? அவர் சொன்னவர், எத்தனை ஊர்ல போய் அறிவாங்கிருக்கிறேன், எத்தனை புத்தகம் எழுதியிருக்கிறேன், எத்தனை வேலைகளில் பேசியிருக்கிறேன், எத்தனை பேருக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்திருக்கிறேன், எத்தனை விவாதத்தில் பங்கெடுத்திருக்கிறேன். ஒரு வார்த்தைக்கு வார்த்தமா அது பேரு எல்லாம் செஞ்ச வார்த்தைன்னா எழுதி செஞ்ச அறிவாளின்னு பாராட்டுறது செஞ்ச பாராட்டாங்க. பாலிட்டிக்ஸ் எதுக்காக நீ செஞ்சாலோ அது உலகத்தை கிடைச்சிட்டு ஓடு. என்ன நீங்க பயப்படுறேன்? இந்த கொள்கையில் இருக்கிற அல்லாவுடைய திருப்திக்கு மட்டும்தான் உலக கணக்கு உங்களுக்கு கிடையாது. என்ன வேணாலும் போடா, இதான் நாங்க என்ன சொல்றோமோ அதை சொல்லுவோம். எல்லாரும் திட்டினாலும் சொல்லுவோம், எல்லாரும் அடிச்சாலும் சொல்லுவோம், எல்லாரும் உதைச்சாலும் சொல்லுவோம், அவ்வளவு பேருக்கிட்ட ஓடுவோம், நாங்க ஒட்டு ஆள் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிங்கிற உறுதி யாருக்கு இருக்குதோ அவர்கள் தான் அல்லாவுக்கு சொன்னார்கள். இழுத்து செல்வம் நரகத்துக்கு, ஆளுமுடைய கதி, ஆளுமுடைய கதி, செல்வந்தர் வல்லனுடைய கதி, மா வீரர்களுடைய கதி எல்லாம் இப்படி போய் முடிய போகிறது. அல்ல எதை பார்க்கிறான்? அளவை பார்க்க மாட்டான்,
எத்தனை தலையை அறுத்தான் பார்க்க மாட்டான், எத்தனை கோடியை கொடுத்தான் பார்க்க மாட்டான். இது எப்படி இருக்குன்னு பார்ப்பான். நம்ம தான் அளவ சைஸ பார்த்துக்கிட்டு இருப்போம். பெரிய ஆப்பிளா இருக்கு பரவாயில்லையா, நம்ம அப்படி பார்ப்போம். அல்ல பார்க்கிறான் இது எப்படி இருக்குது. இந்த சுவரைக்கும் அம்பாளிக்கும் உங்களுடைய தோட்டங்களையோ உங்களுடைய செல்வர்களையோ எல்லாம் பார்க்க மாட்டான். எல்லாருக்கும் இயங்குறீங்களா குழுக்கும் உண்மத்தை பார்ப்பான். அதுதான் அப்துல் நாயக் எல்லாம் சொன்னாங்க. சகாபாக்களை சொல்லும் பொழுது நீங்க செலவழிக்கிறீங்க, நீங்க ஒரு முகத்து மலை உகத்து மலை அளவுக்கு என்ன செய்றீங்க செலவழிக்கிறீங்க. உகத்து மலை அளவுக்கு தங்கத்தை வச்சுக்கிட்டு காலம் பலமா வச்சு கொடுக்குறீங்க. இதை பற்றி நபிகள் நாயகம் சொல்றாங்க, என்னுடைய சகாபாக்கள் இருக்காங்களே அவர்கள் ஒரு கையளவு எப்படிங்கிறாங்க, அல்லது பாதி கையளவு ஒரு ஒரு சிறந்தை இந்த அளவுக்கு செய்தார்களோ அதற்கு கிடைக்கிற நன்மையை நீங்கள் உங்களது மலையளவுக்கு செலவழித்தாலும் அடைய முடியாது. சொன்னாங்க அளவை பார்த்து அதை அடைஞ்சிடலாமே. இதுவும் உகந்தமலை சமமாகுதா, இதுவும் உகந்தமலை எப்படி சமமாகுது, இது வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் தான் கொடுக்கணும், உகந்த மலைக்கு இதை விட கோடி மலை கூடி கொடுக்கணும். ஆனா ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்தி சொல்றாங்க, இதுதான் கூட கிடைக்கும். எங்கு சஹாபாக்கள் கொடுத்த உறுதி இருக்கிற அதுக்குதான் கூட கிடைக்கு, நீ கொடுக்கிற உகந்த மலை அதுக்கு கூட கிடைக்காது. அப்படி சொன்னாங்க சஹாபாக்கள் அந்த ஒரு கையளவு கொடுத்தது உலகத்துல வல்லல் பேர் வாங்குறதுக்கு இல்ல, கட்டுகளவு கூட அவர்களுக்கு அந்த உலகத்தினுடைய லாபமோ கூட இருந்ததே இல்லை. அல்லாவுடைய திருப்தி இதை நாங்க கொடுத்தோமா அல்லாத்து நாங்க நம்ப வருவோம். ஈசிரோடு அல அவசியம் உலகத்தான ஹசாசா தங்களுக்கு வறுமை வாழ்த்தும் பொழுது கூட அர்த்தாவை கொடுத்து ரகசியமா கொடுத்து அவன் வசியை போக்குவார்கள் அல்லாஹ் பாராட்டுறாமே அந்த உணர்வுக்கு தான் பரிசு. அதனால ரியாங்கிற ஒரு சின்ன முகஸ்துதி பாருங்க, சின்ன செலுத்தினாங்க. அது தூய்மை எப்படி இருக்கணும்னு கேட்டா நம்ம தொழுகிறோம் அல்லாவுக்கு தான் தொழுகிறோம். கண்டிப்பா யாருக்கு சந்தேகம் கிடையாது, அல்லாஹ்னு சொல்லி அல்லாஹ் தொழுகிட்டு இருக்கும் போது ஒரு ஆள் வந்துட்டார். நம்ம ஒரு பார்க்கிறார்னு தெரிஞ்சவன நம்முடைய ஆக்ஷனே மாறுதல் தொழுகிறவங்க அல்லாஹ் உதவ தொழுகிற எவன் தான் அஞ்சு நிமிஷம் தொழுகிட்டு போலாம் வந்தவர் ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்காங்களே ஒரு பத்து நிமிஷம் ஆக்குவோமே தொழுகிறது அல்லாவுக்கு தான் இவரை தொழுகல. ஆனாலும் அல்லாவுக்கு தொழுகும்போது உள்ள அப்படி மிக்ஸ் ஆகுது, என்ன ஆகுது இவரும் நம்மள நல்ல தொழுகிறோம்னு பார்க்கட்டுமே அப்படின்னு நினைக்கிறாரு. பாருங்க அவர்கள் உங்கள் விஷயத்திலே நான் அதிகம் எதை அஞ்சுகிறோம் தெரியுமா, பெரிய சுருக்க அஞ்சல. அதாவது இறைவனுக்கு வணங்குற வணக்கத்தை வேற ஆளுக்கு செஞ்சிருந்தீங்க நான் பயப்படல, ரொம்ப பயப்படுறது அசுகர் என்ற சின்ன சிரிப்பு இருக்கா முகஸ்தி அதைத்தான் பயப்படுறாங்க. இதே பயமான விஷயம் சொன்னா செய்யறது அல்லாவுக்கு தான், அதுல கொஞ்சம் கலப்படம் வர்றதையே ரசூல் சல்லாஹு ஒத்துக்கிட மாட்டாங்கன்னா நீ செஞ்சதே ஒரு புகழுக்கு செஞ்சேன்டா, செஞ்சதே திமுருக்கு பெருமைக்காக செஞ்சேன் எப்படி ஏற்றுக்கிறோம். அப்ப இந்த முடிவுக்கு வாங்க, நம்முடைய செயல்கள் நன்மை தரணும் சொன்னா நீங்க தொழில் பெண்கள் கை வைப்பீங்க. இதை என்ன உங்களுக்கு வரணு, இதை நான் கட்டுறது வந்து என் திமுறை நான் கட்டல நினைக்கிறது, எனக்கு திமுறை குறிச்சு நான் கட்டல, அபிவாங்கிறது நான் கட்டல. யாரு அல்லா எனக்கு வழிகாட்டியார தலைவரை அனுப்பினாலும் அவங்க கட்டுறாங்க, அதனால நான் கட்டுறேன் அப்படின்னு நினைச்சீங்க சொன்னா எதை சொன்னா நீங்க விரும்பியா, அவங்க சொன்னாலப்பா வழிகாட்டி இப்படி நான் செய்தால் எனக்கு அங்க அல்லா பரிசு தரணும் இப்படி நினைக்கிற ஒருத்த இப்படி இறக்கிட்டு போவானா எப்படிக்கிற மகள் போகுமா போவாது. அப்ப எந்த ஒரு காரியத்திலே நீங்க உறுதியா நிற்கிறதா இருந்தால் அதனுடைய பொருள் பலனை உலகத்தில் எதிர்பார்க்கவே செய்யாது. உலகத்துடைய விளைவை பார்க்காதீங்க, லட்சம் லட்சம் இழப்பாலும் சரி உறுதியா நிற்கிறவனால் கூட இருக்கிறவர்கள் அத்தனை பேரை இழந்தாலும் சரி நீ ஒத்தையாளா நின்று அந்த நபி வந்தார அந்த மாதிரிதான் வர வேண்டிய நிலை வந்தாலும் சரி மருமை எதிர்பாரு இஹ்லாஸ் என்ற தூய எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளணும். இப்படி வளர்த்துக் கொள்வதன் மூலமாக இறுதி மூச்சு வரை அவர்களுக்கு தான் அந்த களிமம் வரும். சும்மா பேப்பர்கள் வச்சு மலகப்பில் செய்வாங்க, கபூர் வந்து அடைச்சிக்கிட்டு இங்க இருந்து சொல்லிக் கொடுப்பாங்க எப்படி உன்னோட மலக்கு வருவார் உன்னுடைய இறைவன் யார் என்று கேட்பார், இங்க இருந்து பதில் சொல்லிக் கொடுப்பாங்க கபூர் கிட்ட உட்கார்ந்து விடும். அது மாதிரி நம்ம முகத்தா இருக்கிற கட்டத்தில் உட்கார்ந்து வச்சுக்கும் போது லாயிலா இல்ல சொல்லு லாயிலா சொல்லிட முடியுமா, நம்ம அப்படி நடந்திருந்தா தான் அல்ல அப்படி வரவைக்குவான்.
நம்ம வாழும் பொழுது இஃப்ளாஸோட வாழ்ந்துட்டு சொன்னா அந்த மாதிரி நம்முடைய கடைசி நிலைமையும் அந்த வார்த்தையை சொல்றோமோ சொல்லலையோ அந்த நம்பிக்கை உள்ளத்தில் இருப்பதெல்லாம் வந்துடும். திடீர்னு தோண்டா கூட வாயிலாக இல்லாம நம்பிக்கை அது ஆட்டமான உள்ளத்தில் இருக்கும். அதான் இறுதி மூச்சு வரை ஈமான் இருக்கும். அதற்கான தடைகளை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த தடைகளை அகற்றி கொண்டிருக்கிறதானால் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக ஈமான்ல உறுதி கொண்டவர்களாக இறுதி மூச்சு வரையும் உறுதி கொண்டவர்களாக நம்ம இருக்க முடியும். உங்களையும் என்னையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் கொண்ட கொள்கையில உறுதியானவர்களாக ஈமான்ல உறுதி மூச்சவர்களாக இறுதி மூச்சு வரை அவர்கள் திருப்பிள்ளவர்களாக ஆக்கி அறிவுருவானாக. இப்பும் திருக்குறானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2 இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபுபக்கர் அலி, பெண்களுக்கான நபிவழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதின் மௌலித் ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவித் தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லீக் தகவலின் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனநம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார் மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன். மூன் பப்ளிகேஷன், 83/3 மூர்தரு, முதல் மாடி, மன்னடி, சென்னை 1, போன் நம்பர் 6569-0810.